ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். உங்கள் மத்தியில் இருப்பது எனக்கு ஒரு பெரிய சிலாக்கியமாய் நான் கருதுகின்றேன். தேவ ஜனங்களின் நடுவிலே தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்தளிப்பது ஒரு பெரிய மகிழ்ச்சி. உங்களோடு கூட கர்த்தரை ஆராதிப்பதிலே, ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சியும் சந்தோஷமும் அடைகின்றேன். நான் இந்த ஆண்டின் இரண்டாவது மாதத்தில் உங்கள் மத்தியிலே நான் வந்திருந்தேன். ஆகவே உங்களுக்கு புதியவன் அல்ல, இது ஐந்தாவது முறையாக இந்த இடத்தில் நான் கர்த்தருடைய வார்த்தையை நான் பகிர்ந்தளிப்பதற்கு கர்த்தர் எனக்கு நல்ல கிருபையையும் அன்பான சபையின் போதகர் அவர்கள் நல்ல வாய்ப்பையும் தந்ததற்காக நான் ஆண்டவரை துதிக்கின்றேன். வேத வசனம் சொல்லுகிறது, எந்த இடத்துல ரெண்டு அல்லது மூன்று பேர் நாமத்தினாலே கூடி வருகிறீர்களோ அவர்கள் மத்தியிலே நான் இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். நம் மத்தியில் எத்தனை பேர் ஆண்டவர் இருக்கிறார் என்பதை நீங்கள் விசுவாசிக்கிறவர்களாக இருக்கிறீர்கள். அல்லேலூயா. அந்த விசுவாசம் மாத்திரம் நமக்கு இல்லாவிட்டால் நாம் வந்தது வீணாய் போய்விடும். தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற அவரை காண்பதற்கு, அவரை தரிசிப்பதற்கு, அவரை அவருடைய மகத்துவங்களை உணருவதற்கு தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரே ஒரு சேனல் என்ன அப்படின்னு சொன்னால் விசுவாசம்தான். அந்த விசுவாசத்தின் மூலமாய் தான் சகலமும் நமக்கு நடக்கப் போகிறது. போதகர்கள் அவர்கள் சொன்னார்கள், இது ரிவைவல் மீட்டிங், எழுப்புதல் கூட்டம் என்று சொல்லி. எழுப்புதலுக்கு மூல காரணமாக இருப்பது என்னதான், விசுவாசம்தான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வார்த்தையை நான் சொல்லும் பொழுது எனக்கு வேதத்தில் ஒரு சம்பவம் ஒன்று ஞாபகத்திற்கு வருகிறது. நியாயாதிபதிகளின் புத்தகத்தில், நீங்கள் எடுக்க வேண்டாம், சம்பவத்தை சொல்லிவிட்டு நான் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்தளிக்க நான் விரும்புகின்றேன். நியாயாதிபதிகளின் புத்தகத்தில் கர்த்தர் கிதியோனை பார்த்து, பராக்கிரமசாலியே நீ பயப்படாத, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார், நீ அமலேக்கியரோடும் அவளோடு கூட யுத்தம் பண்ணுவதற்கு நீ கடந்து போ, ஜனங்களை அழைத்து கொண்டு போ என்று சொல்லுகிறார். ஒரு பெரிய சேனை இருக்கிறது, ஆனால் கர்த்தர் அவர்களை கொண்டு அமலேக்கியர்களை முறியடிப்பதற்கு கர்த்தர் விரும்பவில்லை. அதிலே அந்த ஜனங்களை ஆற்றோரமாக கொண்டு போக சொல்லி தண்ணீரை குடிக்க சொல்லி சொல்லுகிறார். அதில் மக்கள் இரண்டு கூட்டத்தார் இரண்டு விதமாக தண்ணீர் குடிக்கின்றார்கள். ஒரு கூட்டத்தின் மக்கள் தண்ணீரை அள்ளி குடிக்கின்றார்கள், ஆனால் ஒரு கூட்டத்தின் மக்கள் நாயை போல நக்கி குடித்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஏன் அப்படிப்பட்ட ஒரு சம்பவமான சூழ்நிலை கர்த்தர் வைத்தார் என்று எனக்கு தெரியவில்லை. இப்பொழுது கிதியோனிடத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், கிதியோனே, யாரெல்லாம் அள்ளி கொடுத்தார் குடித்தார்களோ அந்த மக்கள் எல்லாம் வீட்டிற்கு போக சொல்லிவிடு, நான் அவர்களை கொண்டு இந்த மீதியானியரையும் இவர்களை நான் என்ன செய்யவில்லை, யுத்தம் பண்ண நான் விரும்பவில்லை, ஆனால் நக்கி குடித்த அந்த ஜனங்களை மாத்திரம் நீ என்ன செய், அழைத்து செல் என்று சொன்னார். ஒரு வித்தியாசமான ஒரு அழைப்பு. அதே போல தான் தேசத்தின் எழுப்புதலுக்காக, ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக, ஆத்மாக்கள் அறுவடை செய்ய வேண்டும் என்பதற்காக, தேவன் தெரிந்து கொண்ட பாத்திரத்தை நீங்கள் எங்கு போனாலும் பாருங்கள், எந்த தேசமாகட்டும் எந்த சபையாகட்டும் நீங்கள் பார்த்தீர்களானால் கொஞ்சம் பேர் தான் இருப்பார்கள், கொஞ்சம் பேர் தான் இருப்பார்கள். ஏனென்றால் அந்த கொஞ்சம் பேர் எப்படிப்பட்ட மக்கள் என்பதை இன்றைய செய்தியின் வேளையிலே நீங்கள் அறிந்து கொள்ளலாம். கர்த்தர் யாரை கொண்டு பெரிய காரியங்களை செய்கிறார்? பலவீனனை, தகுதி இல்லாதவனை, ஒன்றுக்கு உதவாது என்று சொல்லி முடங்கி போய் கிடக்கின்ற மனிதனை அவர் தட்டி எழுப்பி அவர்களை கொண்டு கர்த்தர் பலத்த கிரிகளை செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஒரு ஆமீன் சொல்லுவோமா? அல்லேலூயா. அப்படியானால் இங்கு அமர்ந்திருக்கிற இந்த கொஞ்சம் பேரை கொண்டு இந்த சபையிலே கர்த்தர் ஒரு எழுப்புதலை கொண்டு வரப்போகிறார்.
இந்த கொஞ்சம் பேரை கொண்டு இந்த செந்தூள் வட்டாரத்தை கர்த்தர் அசைக்க போகிறார். 2 ஆண்டுகளுக்கு முன்பாக நான் வந்தபோது செந்தூரில் இருக்க தமிழ் மெத்தடிஸ்ட் சர்ச்சில் ஒரு நைட் மீட்டிங் ஒன்று நடந்தது. அதில் 2 செய்திகள் முதல் பகுதியிலே டாக்டர் ஜெயபாலன் அவர்கள் செய்தி கொடுத்தார்கள். 2வது பகுதியில் நான் செய்தி கொடுத்தேன். 2 தினங்களுக்கு முன்பு அந்த கூட்டத்திலே கலந்து கொண்ட ஒரு சகோதரி அவர்கள் மீண்டும் வருகிற அடுத்த மாதத்தில் மலாக்காவிலே இதுபோல் ஒரு கூட்டங்கள் வைத்திருக்கிறோம் என்று சொல்லி அங்கே நான் தங்கியிருந்த ஒரு நண்பருடைய வீட்டிற்கு அவர்கள் வந்து அந்த பேம்ப்ளெட்ஸ் கொடுத்தார்கள். அப்போ அவங்க சொன்னாங்க, நீங்கள் எனக்கு ஃபெமிலியராக இருக்கே அப்படின்னு சொன்னாங்க. நான் அவங்கள அடையாளம் கண்டுபிடிச்சிட்டு சொன்னேன், நான் 2 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த சர்ச்சில் நீங்கள் ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ணீங்க, எழுப்புதல் எப்படி வரும் என்று சொல்லி ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணி நீங்கள் என்ன செஞ்சீங்க, ஒரு ப்ரெசன்டேஷன் கொடுத்தீங்களேன்னு சொன்னோன்னு அவங்க கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாங்க. அதனுடைய விளைவை அவர்கள் சொன்னார்கள். அன்றைக்கு இரவு 4 மணிக்கு ஜபம் முடிந்த பிறகு ஒரு சின்ன குரூப்பாக நாங்கள் இந்த கேஎல் முழுவதும் ஒரு ரவுண்ட் அப் பண்ணி ஜபம் பண்ணிட்டு வந்தோம். அதனுடைய விளைவுகள் அந்த சபையில் கர்த்தர் அநேக புதிய ஆத்மாக்களை தந்தார், அநேக ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். அந்த சபையிலே ஒரு எழுப்புதலுக்குரிய நெருப்பை கர்த்தர் போட்டிருக்கிறார் என்று சொல்லி சொன்னார்கள். தேவன் எழுப்புதலை கொண்டு வருவதற்கு ஒரு பெரும் கூட்டத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கவில்லை, ஒரு சிறு கூட்டம். அந்த சிறு கூட்டத்தில் நீங்களும் நானும் ஆயத்தமுள்ளவர்களாய் மாறிக்கொள்ள வேண்டும். அந்த சிறு கூட்டத்திற்கு தகுதியான மக்களாய் நீங்களும் நானும் மாறிக்கொள்வோமானால், நீங்களும் நானும் யார்? தேவனுடைய கரத்திலே பயன்படுகின்ற எழுப்புதலுக்கான கருவிகள். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள்? எத்தனை பேர் அப்படி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்களாக இருக்கிறீர்கள்? ஒருவேளை நான் என்னுடைய சபைக்கு அல்லது நான் வசிக்கின்ற என் பகுதிக்கு அல்லது என் தேசமாகிய இந்த மலேசிய தேசத்தின் எழுப்புதலுக்கு நான் காரணமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் மாத்திரம் என்னோடு கூட உங்களுடைய வலதுகரத்தை உயர்த்தி ஒரே ஒரு நிமிடம் ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போமா? சர்வ வல்லமுள்ள ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை நீர் கேட்டீர். இந்த வார்த்தைகளின்படி ஆண்டவரே, இவர்கள் இருதயத்தின் விருப்பத்தின்படி ஆண்டவரே, இந்த மக்களை கொண்டு இந்த திருச்சபையிலே ஒரு எழுப்புதலையும், இவர்கள் வாழ்கின்ற பகுதியிலே ஒரு எழுப்புதலையும், இந்த செந்தூள் பகுதியிலே ஒரு பெரிய எழுப்புதலையும், இந்த மலேசிய தேசத்திலே ஒரு பெரிய எழுப்புதலையும் என் தேவனாகிய கர்த்தர் கொண்டு வருவதற்கு இவர்கள் காரணமாயிருக்கும்படி ஆண்டவரே, முதலாவதாக இவர்களுக்குள்ளே அந்த அக்னியை போடுவீராக்கு. இதோ நான் அக்னியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிகிறது என்று சொல்லியிருக்கிற அந்த அக்னி ஆண்டவரே, அவியாத அக்னி, ஆத்ம பாரமுள்ள அக்னி ஆண்டவரே, இப்பொழுதனுடைய உள்ளத்திலே பற்றி எரியும்படி உம்முடைய ஊழியக்காரனாக அடியேன் நான் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில். ஆண்டவரே, இவர்கள் எழும்பட்டும், பிரகாசிக்கட்டும். ஆண்டவரே, ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னது போல, எழும்பி பிரகாசி, உன்னிலே ஒளி வந்தது, கர்த்தரின் மகிமை உன்மேல் உதித்தது என்று சொல்லியிருக்கிறபடி ஆண்டவரே, நீதியின் சூரியனாகிய கர்த்தர் இவர்களை கொண்டு ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருவீராக. அப்படியே நீ செய்ய போவதற்காக நன்றி சுவாமி. கரங்களில் ஒப்புக்கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து நீர் எங்களோடு கூட பேசும், வார்த்தைகளை கனம் பண்ணும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். ஒரு சின்ன ஒரு சாட்சியை சொல்லிவிட்டு நான் தேவனுடைய வார்த்தைக்குள்ளே கடந்து போக நான் விரும்புகின்றேன். கடந்த பிப்ரவரி மாதம் நான் கர்த்தருடைய ஊழியத்தின் நிமித்தமாக இங்கே வந்து கடந்து போகக்கூடிய ஒரு நேரத்தில், இந்த லாஸ்ட் வீக் போக திரும்பி போக ஒரு வாரம் இருக்கின்ற பொழுது, திடீரென்று என்னுடைய வலது கண்ணுடைய பார்வை முற்றிலுமாக இழந்து போனது. டயபெட்டிக்னால ரொம்ப ஹை சுகர், அதனால் என்ன ஆயிடுச்சுன்னா என்னுடைய வலது கண்ணிலே பார்வை இல்லாமல் போய்விட்டது. அதனாலே பல துன்பங்களை நான் அனுபவித்தேன். நான் இந்தியா சென்ற உடனே என்னுடைய கண்ணை செக்கப் பண்ணேன். அப்போ டாக்டர் சொன்னாங்க, பார்வை நரம்புகள் எல்லாம் கட் ஆயிடுச்சு, அதில் ரெட்டினான்னு சொல்கிற அந்த ஜவு திரை கிழிந்து விட்டது, இனிமேல் உங்களுக்கு பார்வையே வராது என்று சொல்லிவிட்டார்கள். மிகவும் நான் வேதனை அடைந்து ஆண்டவரிடத்தில் ஜெபித்தோம். மிகவும் துக்கமாக இருந்தது, இந்த வயதிலேயே இப்படி ஒரு சூழ்நிலையா என்று சொல்லி. அது ஆப்ரேஷன் பண்ணுன்னு சொன்னாங்க, இந்திய பணத்தில் 1.25 லட்சம் ரூபாய் செலவாகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் ஊழியம் செய்வது இண்டிபெண்டன்ட் மினிஸ்ட்ரி, எங்கள் சபையிலே ஒரு வாரத்திற்கு கிடைக்கக்கூடிய காணிக்கைகளே ஒரு 50 வெள்ளி 60 வெள்ளி தான் கிடைக்கும். அதில் 2 சபைகளுக்கு நாங்கள் வாடகை பணம் கொடுக்க வேண்டும், உடன் ஊழியர்களை கவனிக்க வேண்டும்,
இருபதுக்கும் மேற்பட்ட ஏழை விதவைகளை நாங்கள் பராமரிக்க வேண்டும். இப்படியெல்லாம் ஏராளமான காரியங்கள் இருக்கின்ற பொழுது நான் கர்த்தரிடத்தில் ஜெபித்தேன். என்ன செய்வதென்று எனக்கு தெரியவில்லை. நாங்கள் தொடர்ந்து நாங்கள் ஜெபித்தோம். கோயம்புத்தூரில் இருக்கின்ற அரவிந்த் ஹாஸ்பிட்டலில் போய் பார்ப்பதற்காக நான் கடந்து போனேன். அங்கு போகும்பொழுது கர்த்தர் எனக்கு ஒரு மனுஷனை அங்கே ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார். ஆபிரகாம் சொல்கிறது போல தன் வேலைக்காரனாகிய எலியாசன் இடத்துல, நான் ஆராதிக்கும் ஆண்டவர் உனக்கு முன்பாக சென்று காரியங்களை வாய்க்க பண்ணுவார் என்று சொன்னது போலவே என் ஆண்டவர் அங்கு எனக்கு ஒரு மனிதனை வைத்திருந்தார். அந்த மனிதர் கேட்டார், என்னுடைய பெயரை கேட்டார். நான் சொன்னேன், என் பெயர் சொன்னேன். அவர் சொன்னார், நீங்கள் என்ன பாஸ்டர் அப்படின்னு கேட்டார். ஆமாம் சார் அப்படின்னு சொன்னேன். உடனே அவர், சரிங்க சார் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் அவங்க ஆஃபீஸில் ஒரு லேடியோட பேசினாங்க. அந்த லேடியோட பேசின உடனே அந்த லேடி சொன்னாங்க, டாக்டர் அவங்க சொல்லியிருக்காங்க, ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க, பாஸ்டர் நீங்கள் வந்து 175,000 நீங்கள் கட்ட வேண்டியதில்லை, வெறும் 7,000 ரூபாய் கட்டின போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. என் ஆண்டவர் எத்தனை நல்லவர் பாருங்கள். ஆனால் மருத்துவர்கள் சொன்னார்கள், ஆப்ரேஷன் செய்தாலும் இந்த கண்ணிலே பார்வை வராது என்று சொன்னார்கள். ஆனால் என் பரம வைத்தியராகிய என் இயேசு கிறிஸ்து இதில் 90% பார்வை கிடைக்கும்படி கர்த்தர் உதவி செய்து விட்டார். ஏன் இதை சொல்லுகிறேன் தெரியுமா? நீங்களும் நானும் இன்றைக்கு ஜெபிக்க வந்திருக்கிற என் பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தரால் முடியாதது என்பது இல்லவே இல்லை. என் தேவனால் எல்லாம் கூடும், சகலவற்றையும் அவரால் செய்ய முடியும். மக்கள் மத்தியிலே, தேசத்தின் நடுவிலே எல்லா விதமான காரியங்களை செய்ய என் ஆண்டவருடைய கரம் குறுகி போகவில்லை என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. சங்கீதக்காரனாகிய தாவீது தன்னுடைய சங்கீத புத்தகத்தில் 40வது சங்கீதத்தின் முதல் வசனத்தில் சொல்கிறான், நான் கர்த்தருக்கோடு கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் விண்ணப்பத்தை கேட்டார் என்று சொல்லி. இந்த ராத்திரி வேளையில் தேசத்தின் எழுப்புதலுக்காக, திருச்சபையின் எழுப்புதலுக்காக, தனி மனிதனின் வாழ்க்கையின் எழுப்புதலுக்காக, குடும்பத்தின் எழுப்புதலுக்காக நாம் ஜெபிக்க வந்திருக்கிற நம் நடுவிலே என் தேவன் நிச்சயமாக அவருடைய பரலோகத்தின் ஆக்கினியை, எழுப்புதலின் ஆக்கினியை அவர் போட்டு ஜனங்களை மனமாற்றம் அடைய செய்ய வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் ஆண்டவரால் அப்படியே செய்ய முடியும். என் ஆண்டவரால் அப்படியே செய்ய முடியும். வேல்ஸ் தேசத்தில் ஒரு பள்ளியிலே ஒரு சிறிய பிள்ளை, 8 வயது சிறு பிள்ளை ஜெபிக்க ஆரம்பித்தால் வேல்ஸ் தேசத்தின் எழுப்புதலுக்கு காரணமாக இருந்தவள் அந்த சிறு பிள்ளை. அசுசா என்று சொல்லப்படுகிற அமெரிக்க தேசத்தில் இருக்கின்ற ஒரு தெருவினுடைய பெயர் அசுசா. கடந்த 100 ஆண்டுகளுக்கு முன்பு என் தேவனாகிய கர்த்தர் ஒரு தனி குடும்பம், ஒரு குடும்பத்தின் மக்கள், கணவனும் மனைவியும் ஜெபித்த ஜெபத்தின் விளைவாக அசுசா என்கிற அந்த தெருவிலும் அந்த பட்டணத்திலும் என் ஆண்டவர் ஒரு பெரிய எழுப்புதலை கர்த்தர் கட்டளையிட்டார். தேவன் உங்களையும் என்னையும் கொண்டுதான் ஒரு பெரிய மாற்றத்தை செய்ய வல்லவராயிருக்கிறார் என்பதை மறந்து போகாதிருங்கள். தேவனுடைய கரத்திலே பயன்பட போகிற பாத்திரம் நீங்கள். கனத்துக்குரியவர்கள், மகிமைக்குரியவர்கள், தேவனுடைய நாமத்தினாலே இந்த தேசத்தை கலக்குகிற மக்களாய் கர்த்தர் மாற்ற வல்லவராயிருக்கிறார். அப்படிப்பட்ட தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்தளிப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒரு கேள்வியோடு கூட என்னுடைய செய்தியை நான் துவங்க நான் விரும்புகின்றேன். எழுப்புதல், எழுப்புதல், எழுப்புதல் என்று சொல்லி எங்கும் ஜெபிக்கின்றார்கள். தனி மனிதன் ஜெபிக்கின்றான், திருச்சபை ஜெபிக்கிறது, ஒரு குழு, ஒரு டீம் ஜெபிக்கிறது, தேசம் ஜெபிக்கிறது, எல்லாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படியானால் எழுப்புதல் என்றால் என்ன? எழுப்புதல் என்றால் என்ன? எழுப்புதல் என்றால் ஒரு மாற்றம். என்ன மாற்றம்? மன மாற்றம். அதுதான் எழுப்புதல். என்ன மன மாற்றம்? வாழ்க்கை மாற்றம். வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் ஏற்பட வேண்டும். ஒருவேளை ஒரு பாவம் செய்கிற மனிதன் இருக்கிறான், தீங்கு செய்கிற மனிதன் இருக்கிறான், அநியாயம் செய்கிற மனிதன் இருக்கிறான், அவன் தன் தீங்கில் இருந்து, அநியாயத்தில் இருந்து, அக்கிரமங்களில் இருந்து, பாவத்தின் கிரியைகளில் இருந்து இனி நான் செய்ய மாட்டேன் என்கின்ற உணர்வடைகின்ற நிலைக்கு போகிறானே, அதுதான் எழுப்புதல். அதுதான் எழுப்புதல். இந்த எழுப்புதல் என்பது கூட்டம் கூட்டமாகவும் நடக்கும், தனி மனிதனுடைய வாழ்க்கையிலும் நடக்கும். ஒரு எழுப்புதலுக்கான ஒரு சின்ன ஒரு சம்பவத்தை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். கடந்த 2-3 மாதங்களுக்கு முன்பாக திருநெல்வேலி என்று சொல்லப்படுகிற, பாப்பாவுடைய ஊருக்கு பக்கத்து ஊர், தூத்துக்குடிக்கு பக்கத்து ஊர், திருநெல்வேலி என்று சொல்லப்படுகிற ஒரு பட்டணத்தில், கிராமத்தில் ஒரு சிஎஸ்ஐ ஆலயம் இருக்கிறது. அந்த சிஎஸ்ஐ ஆலயத்தில் வெளியே
சில பிச்சைக்காரர்கள் உட்கார்ந்து பிச்சை எடுத்து கொண்டிருப்பார்கள். ஆலயம் முடிந்து ஆராதனை முடிந்து வரும் பொழுது அந்த மக்கள் அவர்கள் தங்களுக்கு வேண்டியவைகளை அந்த மக்களிடத்தில் கேட்பார்கள். வந்திருக்கிற விசுவாச மக்கள் கொஞ்சம் காசுகளை கொடுத்து விட்டு போவார்கள். அப்படி பிச்சை எடுத்து கொண்டிருக்கின்ற கொஞ்சம் பேரிலே ஒரு நாள் ஒவ்வொரு வாரமும் அந்த சபை குருவானவர் வட இந்தியாவிலே ஊழி செய்வதற்கு ஊழியக்காரர்களுக்கு ரெண்டு வாகனம் வாங்கி கொடுக்க வேண்டும், ரெண்டு மோட்டார் சைக்கிள் வாங்கி கொடுக்க வேண்டும், நம்முடைய திருச்சபையின் சார்பாக உதவி செய்யுங்கள் செய்யுங்கள் என்று சொல்லி சொல்லிக்கொண்டிருக்கின்றார். இரண்டு வாரமாக ஒருவரும் கொடுத்த பாடு இல்லை. மூன்றாவது வாரமும் அந்த அறிவிப்பு வருகிறது. அறிவிப்பு வந்து முடிந்த உடனே ஒரு மனுஷன் உள்ளே ஓடி வருகிறான். அந்த மனுஷன் பார்ப்பதற்கு அசிங்கமாயிருக்கிறான். எல்லாரும் அவனை பார்க்கிறார்கள். எப்படி அன்றைக்கு பேதுரு ஆலயத்திற்கு முன்பு உட்கார்ந்திருந்த மனிதனை இயேசுவி நாமத்தில் எழுந்து நட என்று சொல்லி நடந்து வந்த உள்ளே வந்தவனை எல்லாரும் பார்த்தார்களோ அதுபோல எல்லா சபை மக்களும் அந்த மனிதனை பார்க்க, இவன் வெளியே உட்கார்ந்து பிச்சை எடுத்து கொண்டிருக்கிறவன் அல்லவா, இவன் ஏன் உள்ளே வர வேண்டும் என்று சொல்லி நினைத்து கொண்டிருக்கும் பொழுதே அவன் ஒரு மூட்டையை தூக்கி கொண்டு வருகிறான். வந்த உடனே போதகரிடத்தில், ஐயா இதை வைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் இரண்டு வாரமாக மூன்று வாரமாக நீங்கள் சொன்னதை நான் கேட்டேன், என் உள்ளத்திலே இயேசு பேசினார், இதை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அவள் கொடுத்தார். உடனே போதகர் கேட்கிறார், இது என்னையா, நான் கொஞ்ச காலமாய் நான் உங்களுடைய ஆலயத்தின் முன்பும் பல இடங்களிலும் நான் பிச்சை எடுத்து சேகரித்து வைத்திருக்கிற பணம் இதில் இருக்கிறது, இதை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். போதகர்கள் வாங்குவதற்கு அவருக்கு மனதில்லை. ஆனாலும் கூட அவர் மிகவும் வற்புறுத்தி கொடுத்தபடியினாலே உடனே ட்ரெஸரரை கூப்பிட்டாங்க, ஒரு சில எல்டரை கூப்பிட்டாங்க. ஏன்னா பெரிய மூட்டை பாருங்க, அதை கொண்டு போய் அவர் கையில் கொடுத்து நீங்கள் இதை போய் கவுண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்து விட்டார்கள். உடனே பிரசங்கம் நடக்கிறது. கூட்டத்தின் முடிவிலே ட்ரெஸரர் வந்து அனௌன்ஸ் பண்ணுகிறார். எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம், எவ்வளவு தெரியுமா, மலேசிய காசிலே 10,000 வெள்ளி, கொஞ்சம் நஞ்சம் அல்ல, 10,000 வெள்ளி. இந்திய பணத்தில் 175,000 ரூபாய். எல்லாருக்கும் ஒரே ஷாக். அப்போ போதகர் சொன்னார், இவ்வளவு பணம் உனக்கு ஏது, ஏன் கொடுக்கிறாய்? அப்போ அவர் சொன்னார், நான் ஒவ்வொரு வாரமும் இந்த ஆலயத்தின் முகப்பில் உட்கார்ந்து நீங்கள் பிரசங்கிக்கிற இயேசுவின் வார்த்தைகளை நான் கேட்டுக்கொண்டிருக்கின்றேன். இந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவனாய் நான் வந்து என் வயிற்று பிழப்புக்காக வந்து நான் பிச்சை எடுக்கிறவனாய் இருந்தேன். நீங்கள் பிரசங்கிக்கிற அந்த இயேசுவை நான் கேட்க கேட்க அந்த இயேசு என் உள்ளத்துக்குள்ளே வந்து விட்டார். என் உள்ளத்துக்குள்ளே வந்த இயேசு எனக்குள்ளே உணர்வை கொடுத்து ஒரு மாற்றத்தை கொடுத்து என் வாழ்க்கைக்கு நான் இருக்கிறேன், இதை கொடு என்று சொல்லி சொன்னார். ஆகவே ஊழியத்திற்காக நான் கொடுக்கிறேன். இதுதான் ஐயா மாற்றம். எழுப்புதல் என்பது என்ன? வாழ்க்கையின் மாற்றம். இயேசுவின் மேல் வைத்த அன்பு, இயேசுவின் மேல் வைத்த அன்பு தனக்குரிய உடைமைகளை கூட விட்டு கொடுக்க அது தயங்கவில்லை. இதுதான் எழுப்புதலுக்கான காரணம். எழுப்புதல் என்றால் என்ன? மாற்றம், லைஃப் சேஞ்ச், நம்முடைய வாழ்க்கையின் மாற்றங்கள். இந்த மாற்றம் ஏற்படுகின்ற வேளையில் கர்த்தர் பலத்த கிரியைகளை செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். இந்த மாற்றம் எப்பொழுது வரும்? 4 விதங்களிலே நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகின்றேன். மாற்றம் என்பது பாவ உணர்வடைகின்ற பொழுது. பாவம் செய்த மனிதன் தேவனுடைய வார்த்தையை கேட்கின்ற பொழுது அவன் மாற்றமடைகிறவனாய் இருக்கின்றான். இரண்டாவதாக, பாவத்தை விட்டு விலகுகிறவனாய் இருக்கின்றவர்கள் நடுவிலே எழுப்புதல் ஏற்படக்கூடியதாய் இருக்கிறது. மூன்றாவதாக, என் ஆண்டவருக்காக ஏதாயிலும் செய்ய வேண்டும் என்று தன் நிலைகளை விட்டு கொடுக்கிற மனிதனுடைய வாழ்விலே கர்த்தர் எழுப்புதலை கொண்டு வருகிறவராயிருக்கிறார். அது ஒரு சமுதாயமாக இருக்கலாம், அல்லது ஒரு தனி மனிதனாக இருக்கலாம், அல்லது ஒரு சபையாக இருக்கலாம், அல்லது ஒரு தேசமாக கூட இருக்கலாம். எழுப்புதல் எத்தனை அவசியமானது இன்றைய உலகத்திற்கு. சில மாதங்களுக்கு முன்பு வாட்ஸ்அப்பில் ஒரு வைரலாக ஒரு நியூஸ் ஒன்று பரவி வந்தது. 2020வது ஆண்டுக்குள்ளே ஒரு தேசம் முழுவதும் கிறிஸ்தவ தேசமாய் மாறுமானால் அந்த தேசம் நேபாள் தேசமாக மட்டும்தான் இருக்க முடியும்.
நேபாள் தேசத்திலே ஏறக்குறைய சகல ஜனங்களும் கிறிஸ்தவர்களாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள். இயேசுவை கிறிஸ்தவர்களாய் மாறிக்கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்வதை விட இயேசுவை தன் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட சீசர்களாக மாற்றப்பட்ட தேசமாயிருக்கிறது. 2022 வருஷத்திற்குள்ளே சீன தேசம் முழுவதும் கிறிஸ்தவ தேசமாய் மாறிவிடுமா? இப்பொழுது அதனுடைய பர்சன்டேஜ் எவ்வளோ தெரியுமா? 90% 90% மக்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இருக்கிறார்கள். கூட்டம் கூட்டமாக சபைகள், பல ஆராதனைகள் நடைபெறுகிறது. ஒவ்வொரு சபைகளிலும் ஒவ்வொரு ஆராதனைகளிலும் ஏராளமான மக்கள். இதற்கெல்லாம் என்ன காரணம்? என் ஆண்டவர் அந்த தேசத்திலே அவருக்கென்று சில மக்களை எழுப்புகிறார். செபிக்கின்ற மக்கள், கண்ணீர் விடுகின்ற மக்கள், பாரப்படுகிற மக்கள், எழுப்பி அந்த மக்கள் போடுகிற முழங்கால் படியிடுகிற வேளையில் அருமையான ஐயா அவர்கள் சொன்னாங்க, எழுந்திருக்க முடியல. உடனே ஒரு சகோதரி சொன்னாங்க வந்து அவர்கிட்ட, ஐயா இங்கே இனிமேல் அங்கே வந்து உட்காராதீங்க, உங்களுக்கு இங்கே ஒரு இடம் இருக்குது அப்படின்னு சொல்லி இங்கே காமிச்சாங்க. ஆனால் அவர் சொன்னார், நான் உட்காந்துட்டு ஜெபம் பண்ணுறதை விட அங்கே உட்காந்து ஜெபம் பண்ணுறது தான் எனக்கு ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இப்படிப்பட்ட மக்கள் தான் இன்றைக்கு தேவனுக்கு தேவை. ஒருவேளை அவர் பெருமையாக நான் சொல்லிக்கொள்ள விரும்பவில்லை, அவருடைய உள்ளத்தில் இருக்கிற பாரங்கள். பின்னாடி ஒரு ஐயா வந்துருக்காங்க, அவங்க தான் ஜெபம் பண்ணாங்க. இந்த வயதில் அழகாக வீட்டில் உட்காந்து அவங்க என்ன செஞ்சுருக்கலாம், தூங்கியிருக்கலாம், ரெஸ்ட் பண்ணியிருக்கலாம். ஏன் வர வேண்டும்? என் ஜனத்தோடு கூட, என் தேசத்திற்காக, என் சபைக்காக நான் ஜெபிக்க வேண்டும் என்கிற பாரத்தின் உணர்வுகள் தான் எழுப்புதல் என்பது. நமக்குள்ளே ஒரு உணர்வை உண்டாக்குகின்ற ஒரு செயல், கிரியை. அது என்னாலே, மனுஷனாலே, எந்த சக்தியாலும் அல்ல, பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற மாற்றம். தேவ ஆவியானவரை தவிர உணர்வை உண்டாக்கக்கூடியவர்கள் எவருமே இல்லை. ஆகவே இன்றைக்கு எழுப்புதலுக்கு காரணமாக இருக்கக்கூடிய 4 காரியங்களை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். வாசிக்கலாம், சங்கீதம் 4:3 வசனம். சங்கீதம் 4:3, பக்தியுள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள். போதுங்க, போதும் போதும், நன்றி. இந்த வசனத்தை சற்று நாம் நிதானித்து பார்ப்போம். சங்கீதக்காரனாகிய தாவீது அவன் எழுதுகிறான், பக்தியுள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள். எதற்காக ஆண்டவர் பக்தியுள்ளவனை தெரிந்து கொள்ள வேண்டும்? காரணம் என்ன? அதே சங்கீத புத்தகத்தில் நீங்கள் வாசிப்பீர்களானால், பக்தியுள்ளவன் அற்றுப்போகிறான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சபைகளிலே, தேசத்திலே பக்தியுள்ள மனுஷன் இல்லாமல் போகிறான். இல்லாமல் போகிறதுனால என்ன நடக்கிறது? அழிவுக்கு நேராய் தேசம் போய்கொண்டிருக்கிறது. மக்கள் தீமைக்கு நேராய் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள், பாவத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். இது தவறு என்று நினைத்தும் அறிந்தும் தவறை செய்கிறவர்களாய் இருக்கிறார்கள். இந்திய தேசத்திலே நாங்கள் அடிக்கடி சபைகளிலே மக்களிடத்தில் சொல்லுவது ஒன்று உண்டு. என்னவென்றால், அங்கு ஒவ்வொரு பிராந்தி கடையிலும் ஒரு வாசகத்தை எழுதி போட்டிருப்பார்கள். குடிப்பழக்கம் குடியை கெடுக்கும் என்று சொல்லி எழுதி போட்டிருப்பார்கள். மலேசிய தேசத்தில் எப்படி என்று எனக்கு தெரியாது, ஏன்னா நான் எங்கேயும் போனது கிடையாது, பார்த்தது கிடையாது. நல்லா கவனியுங்கள், எழுதி போட்டிருக்கிற வார்த்தையை படிக்க தெரிந்தவனும் அந்த கடையில் வாங்கி குடிக்கின்றான், படிக்க தெரியாதவனும் வாங்கி குடிக்கின்றான். படிக்க தெரியாதவனுக்கு அது என்ன என்று தெரியாது, குடிக்கிறான். ஆனால் படிக்க தெரிந்தவனும் அதை குடிக்கின்றான். அவனுடைய படிப்பு அவனுக்கு உணர்வை உண்டாக்கவில்லை. அவனுடைய படிப்பு அவனுக்கு உணர்வை உண்டாக்கவில்லை. உணர்வை உண்டாக்கக்கூடியவர் ஒருவர் இருக்கிறார், அவர் தான் பரிசுத்த ஆவியானவர். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில மாற்றத்தையும் உணர்வையும் ஏற்படுத்தக்கூடியவர் யார்? கர்த்தருடைய ஆவியானவர். இந்த பாவத்தை செய்கின்ற மக்கள் நடுவிலே, தீமை செய்கிற மக்களின் நடுவிலே, அநியாயம் செய்கிற மக்களின் நடுவிலே, அது தவறு என்று உணர்த்தி காட்டுவதற்கும், அவர்களுக்கு முன்பாக இதுதான் நீதியான வாழ்க்கை என்பதை வாழ்ந்து காட்டுவதற்கும் ஆண்டவர் தேடுகிற பாத்திரம்தான் பக்தியுள்ள மனுஷன். ஆகவே நான் ஆரம்பத்தில் சொன்னேன், எழுப்புதல் என்றால் என்ன? எழுப்புதல் என்பது வாழ்க்கையின் மாற்றம், என் வாழ்க்கையின் மாற்றம்.
நான் கடந்த கால வாழ்க்கையில் வாழ்ந்திருந்த நிலையை விட்டு பிரித்தெடுக்கப்பட்ட முற்றிலும் மாறுபட்ட ஒரு வாழ்க்கை வாழ்கிறேனே, அதுதான் இதுதான் மக்கள் மத்தியில் எழுப்புதலை கொண்டு வரக்கூடிய ஒன்று. உதாரணத்திற்கு பவுலை எடுத்துக்கொள்ளுவோம். பவுல் என்கிற மனுஷன் அவன் சவுலா இருக்கின்ற காலம் வரைக்கும் அவன் வேதத்தை அறிந்திருந்தான், சத்தியத்தை அறிந்திருந்தான், எல்லா விதமான நியாயப்பிரமாணத்தையும் அவன் கற்றறிந்திருந்தான். ஆனால் கற்றறிந்தது அவனுக்கு உணர்வை உண்டாக்கவில்லை. என்றைக்கு அவன் ஆண்டவரால் தொடப்பட்டானோ அன்றைக்கு கர்த்தருடைய வாழ்க்கை என்ன செய்தார்? மாற்றினார். ஆகவே இன்றைக்கு அழிந்து கொண்டிருக்கிற ஆத்மாக்களுடைய இருதயத்தை தொடக்கூடிய ஒரு கருவி எது என்று சொன்னால் பக்தியுள்ள மனுஷன். இந்த பக்தியுள்ள மனுஷனாலே தான் என் ஆண்டவர் இந்த கெட்டு போகிற மனுஷனை நல்லவனாய் மாற்ற முடியும். நல்லவனாய் மாற்றுவதற்கு என் ஆண்டவர் இந்த மனுஷனை தேடுகிறார். ஏன் தேடுகிறார்? இந்த அழிந்து போகிற மக்கள் அடையாளத்தை தேடுகிறவர்களாய் இருக்கிறார்கள். கண்களுக்கு தெரிந்தால்தான் அதை நம்புகிறவர்களாய் இருக்கிறார்கள், உணர்ந்தால்தான் அதை நம்புகிறவர்களாய் இருக்கிறார்கள். ஆகவே அப்படிப்பட்ட அந்த நம்பிக்கையற்ற ஜனங்களின் நடுவிலே இப்படிப்பட்ட பக்தியுள்ள மனுஷனை கொண்டு அவருடைய வாழ்க்கையில கர்த்தர் மாற்றத்தை ஏற்படுத்தி அவர்கள் மூலமாய் தம்முடைய வல்லமையினாலே தம்முடைய அதிகாரத்தையும் தன் மகத்துவங்களையும் தம்முடைய கிரியைகளையும் வெளிப்படுத்தி தேசத்தின் ஜனங்களை ரட்சிப்பதற்காய் கர்த்தர் பக்தியுள்ள மனுஷனை அவர் தேர்ந்தெடுக்கிறவராயிருக்கிறார். இன்றைக்கு தேவன் பயன்படுத்துகிற பாத்திரம் அதுதான். பிள்ளைகளை கொடுக்கும் பொழுது கூட மல்கியாவின் புத்தகத்தில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது? ஏன் ஒருவனை அல்லவா படைத்தார், அவர் ஏன் வேறொருவனை கர்த்தர் உருவாக்கினார் என்றால் பக்தியுள்ள சந்ததியை பெற்றெடுக்கும்படி தானே. உரலிலே சொல்லுவோமா? ஹல்லேலூயா. இன்றைக்கு இரவிலே தேவனுடைய இந்த ஆலயத்தின் நடுவிலே செபிப்பதற்காய் வந்திருக்கிற நீங்களும் நானும் மாற வேண்டிய சூழ்நிலை என்ன? பக்தியுள்ள மனுஷனாய் தீமைகளை விட்டு விலகி, பொல்லாங்கை விட்டு விலகி, அசுத்தங்களை விட்டு விலகி, தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காய் வாழுகிற மக்களாய் நாம் இருப்போமானால் தேவன் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார். வேதாகமத்திலே அப்படிப்பட்ட மனுஷர்களை தான் பார்க்கிறோம். வாசிக்கலாம், ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். யோசுவாவின் புத்தகம் 15 அதிகாரம். யோசுவாவின் புத்தகம் மன்னிக்க வேண்டும், 24 அதிகாரம் 15 வசனம், 17 வசனம், 18 வசனம். முதலாவது படியுங்க. தெரிந்து கொள்ளுங்கள். நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்றான். கர்த்தருக்குள் அருமையானவர்களே, வேதாகமத்திலிருந்து தான் நாம் எல்லாவற்றையும் கற்றுக்கொள்ள வேண்டும். எழுப்புதல் என்பது புதிய ஏற்பாட்டின் காலத்திலும் தற்காலத்திலும் மட்டுமல்ல, பழைய ஏற்பாட்டின் காலத்திலும் மோசே வாழ்ந்த காலத்திலும் எழுப்புதல் என்பது ஏற்படுத்தப்பட்டு இருக்கிறது. என்ன நடந்தது? யோசுவா இஸ்ரேல் ஜனங்களை கானான் தேசத்தில் கொண்டு வந்து அவர்களுக்கு எல்லாம் பங்கு போட்டு கொடுத்து விட்டு முடிந்த காலகட்டத்தில் ஜனங்கள் கொஞ்ச நாளிலே ஆண்டவரை மறந்து போனார்கள். ஆண்டவரை மறந்து போய் விக்கிரகங்களை வணங்குவதற்கு அவர்கள் தீர்மானித்த அந்த காலகட்டம். இந்த காலகட்டத்தில் பார்க்கிறான் யோசுவா, அவன் எழுந்து நின்று ஜனங்களின் நடுவிலே அவன் சொல்லுகிறான், ஜனங்கள் தேவனை விட்டு விலகி கர்த்தருக்கு விரோதமாய் செயல்படுகிற அந்த காலகட்டத்தில் எவ்வளவு பேர், சகல இஸ்ரவேல் ஜனங்களும் எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்து கானான் தேசத்திற்குள்ளே பிரவேசித்த அத்தனை ஜனங்களும் ஆண்டவரை மறந்து விலகுகின்ற அந்த காலகட்டத்திலே ஒரு தனி மனிதன் எழுந்து நிற்கின்றான். எழுந்து நின்று தேவன் எவ்வண்ணமாக நம்மை அடிமைத்தனத்தின் தேசமாகிய எகிப்திலிருந்து கர்த்தர் நம்மை நடத்தி கொண்டு வந்தார், எப்படி செங்கடல் இரண்டாய் பிளந்தது, எப்படி யோர்தான் இரண்டாய் பிளந்தது,
நாம் இந்த தேசத்திற்குள்ளே வருவதற்கு முன்பாக 31 நாட்டு தேசத்தின் ராஜாக்கள் நம்மை வழிமறித்தார்களே, அவர்கள் மத்தியிலே கர்த்தர் எப்படி வெற்றிகரமாய் நம்மை கடந்து வர செய்தார். வனாந்தரத்திலே நாம் நடந்து வந்த பொழுது தேவன் எவன்னமாய் நம்மை போஷித்தார் என்கின்ற தேவனுடைய மகத்துவமுள்ள காரியங்களை எடுத்து சொல்லுகிறார். ஏன் அதை சொல்ல வேண்டும்? இந்த ஜனங்கள் எல்லாரும் தேவனையும் தேவனுடைய கிரியைகளையும் தேவனுடைய வல்லமைகளையும் மறந்து போனார்கள். அவர்கள் மறந்து போனபடினாலே தேவனை விட்டு விலகுகின்ற ஒரு சூழ்நிலையை சத்துருவானவன் கொடுத்து விட்டான். மறந்த ஜனங்களின் நடுவிலே தான் ஆராதிக்கிற, தனக்குள்ளே வாசம் பண்ணுகிற, தம்முடைய ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்துடைய மகத்துவங்களின் நிமித்தமாக வைராக்கியமுள்ள மனுஷனாய் எழும்பி நின்று அந்த ஜனங்களுக்கு அவன் பிரசங்கிக்கிறான். உங்களையும் உங்களுடைய பெற்றோர்களையும் உங்களுடைய மூதாதையர்களையும் கர்த்தர் எவ்வளவுமாய் நடத்தி கொண்டு வந்தார் என்று நீங்கள் அறியுங்கள். இத்தனை மகத்துவமுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு எப்படி உங்களுடைய இருதயம் மனம் வந்தது என்று சொல்லி அவன் எடுத்து சொல்லுகிறான். ஜனங்கள் கேட்கிறார்கள், அடுத்தவர்கள் சொல்லுகிறார்கள், தேவனை விட்டு விலகுவது எங்களுக்கு தூரமாயிருப்பதாக. ஒரு திரள் கூட்ட மக்களை கொஞ்ச நேரத்தின், ஒருவேளை ஒரு 15 நிமிஷம் இருக்கலாம், அல்லது ஒரு மணி நேரம் இருந்திருக்கலாம், தேவனுடைய கிரியைகளை எடுத்து சொல்லுகிற ஒரு மனுஷன் இருந்தார். ஆகவேதான் வேதத்தில் நான் உங்களுக்கு சொன்னேன், பக்தியுள்ள மனுஷனை கர்த்தர் தெரிந்து கொள்வதனுடைய அவசியம் என்ன? அவர்களை கொண்டுதான் தேசத்தை கர்த்தர் ரட்சிக்கிறார். அவர்களை கொண்டுதான் ஜனங்களும் நடுவிலே தன்னுடைய கிரியைகளையும் வல்லமைகளையும் காண்பித்து அவர்கள் மனமாற்றம் அடைய செய்கிற ஆண்டவர் பயன்படுத்துகிற பாத்திரம் யார்? பக்தியுள்ள மனுஷன். யோசுவா உறுதியான தீர்மானம் உடையவனாய், இத்தனை பெரிய மகத்துவங்களை செய்த ஆண்டவரை விட்டு எங்களால் விலக முடியாது, ஆகவே நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று உறுதியான குறிக்கோளோடு கூட அவன் நிற்கின்றான். தேசத்தின் ஜனங்கள் ரட்சிப்பை பெற்றார்கள். ஒருவேளை சொல்லுவோமா? நாம் மற்றவர்களை பார்க்க வேண்டாம், நம்முடைய குடும்பத்தில் இருக்கிறவர்களை நாம் எடுத்துக்கொள்வோம். 1 பேதுருவின் புத்தகத்தில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது? ரட்சிக்கப்படாத மக்கள் எப்படி ரட்சிப்பார்கள்? சுவிசேஷமே அறிவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ வா வா என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. யாருக்கும் நீ இயேசுநாதருடைய கூட்டத்திற்கு வா என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அப்படியானால் அவன் எப்படி ரட்சிக்கப்படுவான்? உங்களுடைய கற்புள்ள நடக்கையை கண்டு அவள் போதனையின்றி அவளை ஆதாயப்படுத்திக் கொள்ளலாம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு எழுப்புதலுக்கு ஜெபிக்கின்ற மக்களாகிய நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையின் நடைமுறையை கொண்டு நம்முடைய குடும்பத்திலே எழுப்புதல் முதலாவது எங்கு எழுப்ப வேண்டும்? நமக்குள்ளே எழும்ப வேண்டும். நமக்குள்ளே எழும்புகிற அந்த அக்னி நம்முடைய குடும்பத்திலே பற்றுகிறதா இருக்கிறது. இதைதான் அப்போஸ்தலர் 1:8 வாசிக்கிறோம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பெலனடைந்து யூதேயாவிலும் சமரியாவிலும் எருசலேமிலும் பூமியின் கடைசி பரியந்தம் என்ன செய்வீர்கள்? அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க தான் மாடல். யாருக்கு? என்னோடு கூட வாழுகிறவர்களுக்கு, என்னோடு கூட வேலை செய்கிறவர்களுக்கு, என்னை சுற்றி இருக்கின்ற நண்பர்களின் நடுவிலே நான் என் ஆண்டவராகிய கர்த்தருக்கென்று யோசுவாவை போல உறுதியான, விலகாத, தைரியமாய் இயேசுவை பின்பற்றுகிறவர்களாய் இருப்போமானால் தேவன் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார். ஜனங்கள் ஆண்டவருடைய மகத்துவங்களை அறியவில்லை. சத்திய வேதம் சொல்லுகிறது, என் கரம் கிரியை செய்யக்கூடாதபடிக்கு என்ன செய்யவில்லை? குறுகி போகவில்லை. இன்றைக்கு நம்முடைய ஜெபத்தினாலே கர்த்தர் பலத்த கிரியைகளை ஜனங்களின் நடுவிலே செய்வதற்கு நீங்களும் நானும் காரணமாக இருக்க வேண்டும். யாரை கொண்டு செய்கிறார்? நம்மளமாய் செய்கிறவராயிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்யக்கூடியவராயிருக்கிறார். ஒரு சமயம் ஒரு மனிதன் என்னுடைய ஆராதனை முடிந்த பிறகு ஓடி வந்து என்னுடைய காலை கட்டி பிடித்து கொண்டார். அவன் சொன்னா, ஐயா, சிலர் சொன்னாங்க, நாங்க இருந்த ஹாஸ்பிட்டல்ல ஒரு டாக்டர் சொன்னாங்க, எங்கேயாவது ஏசுனார் சர்ச் இருந்துச்சுன்னா அங்க போன்னு சொல்லி சொன்னாங்க. என்னன்னு கேட்டேன். எனக்கு 18 ஒரு பெண்மணி திருமணம் ஆகிற வயதில், ஆனால் படுத்த படுக்கையாக இருக்கிறாள். 6 அவளால் எழுந்து நடக்க முடியவில்லை. அவளுடைய வியாதி அவளுடைய பார்வையை எடுத்துக்கொண்டது. கைகாலெல்லாம் அசைவற்று போய்விட்டது. ஒரே ஒன்றுதான் பேச முடியல, காது மட்டும் கேட்கிறது. காது மட்டும் கேட்குது. உடனே நாங்கள் என் சபை மக்களை அழைத்து கொண்டு அவரை போய் பார்த்தோம், சந்தித்தோம். அப்போ அந்த பாப்பாட்ட கேட்டேன், அம்மா, நான் பேசுறது உனக்கு
கேக்கு தான் கேட்டேன். அப்போ அந்த பொண்ணு லேசாக தலையாட்டுச்சு. அப்போ தான் நான் நினச்சேன், ஆண்டவரே இந்த காதை கேட்கறதுக்காவது நீர் ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்களே சாமி, உடைய வார்த்தைகளை கேட்பதற்கு என்று சொல்லி அவருடைய காது பக்கத்தில் உட்கார்ந்து, இயேசு கிறிஸ்து தான் மெய்யான தேவன், அவர் நம்மை நேசிக்கிறவர், நமக்கு உதவி செய்கிறவர் என்று ஒரு அரை மணி நேரம் அவர்களுக்கு இயேசுவை பற்றி கூறினேன். என் சபை மக்கள் எல்லாரோடு சேர்ந்து நான் செபிக்க ஆரம்பிக்கும் பொழுது என்னுடைய விசுவாசி ஒருவர் என்னை அப்படியே தட்டுறாங்க, பாஸ்டர் பாஸ்டர்ன்னு சொல்லி என்னன்னு கேட்டேன். செபம் பண்ணுறப்போ தட்டுறியம்மா? இல்லை, அவள் தலையை பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் உன்னிப்பாய் அவருடைய தலையை கவனித்தேன். 6 வருடங்களாய் ஆட்ட முடியாத தலை அசைக்க ஆரம்பித்து விட்டார்கள். எனக்கு பெரிய சந்தோஷம். ஜெபத்தை பாதியிலேயே நிறுத்திட்டேன். அவருடைய தகப்பனாரிடத்தில் சொன்னேன், நாளை மறுதினம் வருகிறேன் என்று சொல்லிவிட்டு என் விசுவாசிகளை அழைத்து கொண்டு வந்து விட்டேன். நாங்கள் உட்கார்ந்து ஜெபித்தோம். மீண்டுமாக நாங்கள் கடந்து போனோம். போனால் அந்த பொண்ணு அந்த கட்டலில் இல்லை. பெட்ஷோர் வந்து பின்னாடி எல்லாம் எலும்பு அப்படியே தெரியும். பின்பகுதியில் சதைகளே கிடையாது. அந்த கட்டலை காணோம். எங்கே என்று கேட்டேன். அவள் பாத்ரூம் போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன் தெரியுமா? என் இயேசு எப்படிப்பட்டவர் என்பதை அந்த ஜனங்கள் அறியாமல் இருந்தார்கள். அவர்கள் நம்பினதெல்லாம் அந்த உலகத்தில் இருக்கின்ற 33 கோடி தெய்வங்கள் தான். என்ன நடந்தது? கர்த்தர் எழுந்து நடக்க செய்தார், சாப்பிட செய்தார், அவளுடைய வேலையை தானே செய்ய ஆரம்பித்து விட்டால். என் இயேசுவின் வல்லமையை எடுத்துச் சொல்லுகிற மக்கள் இன்றைக்கு தேவை. என் கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்பதை எடுத்துச் சொல்லக்கூடிய யோசுவாவை போன்ற மக்கள் தேவை. இன்றைக்கு நீங்களும் நானும் யோசுவாவை போல இந்த உலகத்தில் வாழ்வோமானால் என் குடும்பத்தில் ரட்சிக்கப்படாதவன் இருக்க முடியாது. அவன் எப்பேற்பட்ட பாவத்தை செய்தவனாய் இருக்கட்டும், குடிகாரனாய் இருக்கட்டும், அசுத்தனாய் இருக்கட்டும், அக்கிரமக்காரனாய் இருக்கட்டும், நான் உண்மையா இயேசுவை பின்பற்றுகிறவனாய், என் இயேசுவுக்கு கீழ்ப்படுகிறவனாய் நான் இருப்பேன். ஆனால் என் ஆண்டவர் நான் கேட்கின்ற வார்த்தையை, என் ஆண்டவருடைய வசனம் என் வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வரும் பொழுது அவர்கள் என்னை கண்டு இயேசுவை அறிந்து கொள்வார்கள். இதுதான் 1 பேதுருவின் புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. யோசுவாவை செய்தான். இன்றைக்கு யோசுவாவை போன்ற மக்கள் நம்முடைய தேசத்தில் எழும்ப வேண்டும். ரட்சிக்கப்படாத மக்களுக்கு நாம் ஜெபிப்பதை காட்டிலும் சபைக்கு வருகிற மக்கள் யோசுவாக்களாய் மாறட்டும். யோசுவாவின் குடும்பத்தை போல மாறும்படிக்கு நாம் ஜெபிக்கலாம். இங்க இருக்கின்ற மக்கள் நீங்களும் நானும் மாறும் பொழுது நம்முடைய சபை, நம்முடைய குடும்பம் எங்கு போக முடியாது. தேவனுடைய சன்னிதானத்திற்கு வந்தே தீர வேண்டும், வந்தே தீர வேண்டும். நான் 37 ஆண்டுகளுக்கு முன்பாக என்னுடைய சப் இன்ஸ்பெக்டர் வேலையை நான் விட்டு வரும் பொழுது என் தகப்பனார் சொன்னார், நீ பிச்சை எடுக்கணும்டா என்கிட்ட வந்து அப்படின்னு சொல்லி சொன்னார். என் இயேசு என்னை அந்த நிலைக்கு விடவே இல்லை, இந்த நாள் வரைக்கும் விடவில்லை. 2 ஆண்டுகளுக்கு முன்பு என் தகப்பனார் இறந்து போனார். இறந்து போகிறதுக்கு முன்பு அவர் ஒரு நாள் அவரை போய் பார்க்க போனேன். அவர் சொன்னார், மனே ஏதாவது காசு இருந்தால் கொடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லி சொன்னார். என் கண்களிலே கண்ணீர் ஒழிந்தது. எங்கிட்ட பிச்சை எடுக்கணும்னு சொன்ன ஆண்டவர் 37 ஆண்டுகளாக என் தகப்பனத்தில் 1 பைசா கொடுங்கன்னு சொல்லி நான் கேட்டது கிடையாது. நான் கொடுத்தேன். கொடுத்து 1 வாரத்தில் அவர் மரித்து போனார். ஆனால் ஒரே ஒரு சம்பவம் என்ன தெரியுமா? மரிப்பதற்கு 2 வாரங்களுக்கு முன்பு என்னுடைய இளைய குமாரன் திடீர் என்று அவர் கல்லூரியிலிருந்து அவர் வந்து அவருடைய தாத்தாவை பார்க்க போனார். என்னப்பா வந்துட்டேன்னு சொன்ன, இல்லை ஆண்டவர் என்னை அனுப்புனார், நான் தாத்தா போய் பார்த்துட்டு வரேன்னு சொன்னேன். போய் அவர் தாத்தாவை பார்த்தார், பேசினார், ஆண்டவர் பற்றி சொன்னார். அப்பொழுது என் தகப்பனார் கூறிய வார்த்தை என்ன தெரியுமா? நான் இவ்வளோ காலமாக இயேசுவை நான் மனசுக்குள்ளே ஏற்றுக்கொள்ளலை. இந்த இயேசு எத்தனை நல்லவருங்கிறத உங்கள் ஒப்பன் வாழ்க்கையிலையும் பார்த்துட்டு உங்கள் வாழ்க்கையிலையும் பார்த்துட்டேன். அந்த இயேசு எனக்கு வேணும். யாருங்க? ஒரு தாத்தாவுக்கு பேரன் வந்து ஜெபம் பண்ணி அவர் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும்படி கர்த்தர் என் குடும்பத்தை மாற்றி வைத்திருந்தார். இன்றைக்கு என் முழு குடும்பமும் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கின்றோம். என் சந்ததிகள் தேவனுடைய ஊழியத்தை செய்து கொண்டு இருக்கிறார்கள். என் இளைய குமாரன் திருச்சியில் இருக்கிற பிஷப் கீப்பர் கல்லூரியிலே அவன் உதவி பேராசிரியராக இருக்கின்றார். படிக்க போனவனுக்கு வேலை கிடைச்சது. அவனுடைய நேரத்தில் அவனுடைய கொஞ்சம் சம்பளத்தில் 2-3 பசங்களை காலேஜில் படிக்க வச்சுட்ருக்கான். கிடைக்கின்ற நேரத்தில் கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டு இருக்கிறான். ஒரு நாள் ஆலயத்திலே நான் அமர்ந்திருக்கின்ற வேலையில் அவன் பிரசங்கிக்கின்றான். ஒரு கர்த்தருடைய ஊழியக்காரனுடைய குடும்பத்தில் பிறந்து கர்த்தருடைய ஊழியத்தை நான் செய்யும் பொழுது இந்த ஏழை இந்த சின்ன வயதிலும்
ஆண்டவர் என்னை கொண்டு சில ஆத்மாக்களை ஆதாயம் பண்ண கர்த்தர் உதவி செய்திருக்கிறார் என்று சொல்லி பாருங்கள். எத்தனை பெரிய பாக்கியம். இன்றைக்கு தேசத்திற்கு தேவை, திருச்சபைக்கு தேவை, நம்முடைய குடும்பத்திற்கு தேவை, பக்தியுள்ள யோசுவாக்கள் தேவை. நீங்களும் நானும் யோசுவாக்களாய் மாறி என் ஆண்டவர் செய்ததை என்னுடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்போம், எவனமாய் கர்த்தர் நடத்தி கொண்டு வந்தார் என்று சொல்லி. ஒரு நாள் திடீரென்று என்னுடைய மூத்த குமாரன் ஊழியத்திற்காய் வந்த மனுஷன், 7 வருஷம் அவர் தியாலஜி படித்தார். திடீரென்று அவர் சொன்னார், அப்பா நான் அமெரிக்காவுக்கு போகிறேன்னு. எதுக்குடா நீ அமெரிக்காவுக்கு போகிறேன்னு கேட்டேன். இல்லை, இந்த சம்பளத்தெல்லாம் வச்செல்லாம் நம்மளால் ஊழியம் செய்ய முடியாது, நான் அங்கே போய் செய்கிறேன்னு. அங்கே போய் நீ பிச்சை தாண்டா எடுக்கணும். எங்கள் அப்பா பார்த்தீங்களா, எங்கள் அப்பா எனக்கு சொன்ன மாதிரி நான் அவனுக்கு சொல்கிறேன், நீ அங்கே போனேன்னு பிச்சை தாண்டா எடுக்கணும். ஏன்ப்பா அப்படி சொல்கிறீங்க? ஊழியத்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். 35 வருஷமா 37 வருஷமா ஆண்டவர் என்னை நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். என்னைக்காவது ஒரு நாள் உனக்கு போடுக்க துணியில்லைன்னு சொல்லி சொன்னியா? எவ்வளோ அற்புதங்களை செய்திருக்கிறார் என்று என் ஆண்டவர் என்னை வழிநடத்தி கொண்டு வந்த அந்த சம்பவங்களை எல்லாம் நான் எடுத்து சொன்னேன். 2012 பிப்ரவரி மாதம் 12 நன்றாய் ஊழியத்தை செய்து கொண்டிருந்த நான் திடீரென மென்றலாகிவிட்டேன். என் பெரிய மகனுக்கு தெரியாது, அவன் காலேஜில் படிச்சுட்டு இருக்கான், சின்ன மகன் தான் என் கூட இருந்தான். 3 மாதம் என்னுடைய மனைவி பார்க்கவில்லை, என் பிள்ளைகளை பார்க்கவில்லை, விசுவாசிகளை பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலைகள். என்னுடைய சிறுமூலையிலே உள்ள ஒரு கட்டி இருக்கு. மன அழுத்தம் வரும்பொழுதெல்லாம் மயங்கி விழுந்து விடுவேன். மோட்டர் சைக்கிளில் போயிட்டு இருப்பேன், திடீரென்று நான் ரோட்டில் விழுந்துருவேன். பிரசங்கம் பண்ணிட்டு இருப்பேன், கீழே விழுந்துருவேன். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகளை ஆப்ரேஷன் பண்ணுனாங்க. 5 லட்ச ரூபாய் கேட்டாங்க, என்னால் முடியாதுன்னு சொல்லிட்டேன். ஆண்டவரிடத்தில் ஜெபித்தோம். 3 மாதத்திற்கு பிறகு ஒரு நாள் எனக்கு ஞாபகம் வந்தது, நினைவு வந்தது. என் காலை கட்டி பிடித்து என்னுடைய விசுவாசி ஒருத்தர் அழுது கொண்டு இருக்கிறார். பாஸ்டர், நான் செத்து போனால் நீங்கள் தானே என்னை எடுத்து அடக்கம் பண்ணணும், உங்களுக்கு இந்த நிலைமையா என்று சொல்லி என் கண்களிலே கண்ணீர் வந்தது. ஆண்டவரே, இவர்களுக்காகவாவது நான் ஊழியம் செய்ய எனக்கு கிருபை தாரும் என்று கேட்டேன். கர்த்தர் எனக்கு ஜீவனை தந்தார். இந்த நாள் வரைக்கும் ஒரு நாளும் மயக்கம் வந்தது கிடையாது. இவைகளையெல்லாம் என் மகனுக்கு நான் எடுத்து சொன்னேன், அவனுடைய மனது மாறிவிட்டது. நான் ஊழியம் செய்கிறேன் என்று சொல்லி இன்றைக்கு கிராமத்தில் ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய சந்ததிக்கு கர்த்தர் யார் என்று தெரியவில்லை, கர்த்தருடைய மகிமை தெரியவில்லை, கர்த்தருடைய செயல்பாடுகள் என்ன என்பது தெரியவில்லை. சுகமாக இருக்கின்றார்கள், நெருக்க வரும் பொழுது அவர்கள் எப்படி அதிலிருந்து மீண்டு வருவது என்று தெரியவில்லை. நீங்களும் நானும் தான் எடுத்து சொல்ல வேண்டும், கர்த்தர் நம் வாழ்க்கையில் எத்தனையோ பெரிய அற்புதங்களை செய்திருக்கிறார், எத்தனையோ ஆதிசயங்களை செய்திருக்கிறார், எத்தனையோ ஆச்சரியமான செயல்களை செய்திருக்கிறார். 3 ஆண்டுகளுக்கு முன்பு நான் இங்கே வந்து இந்தியாவுக்கு திரும்பி செல்லும் பொழுது விமானத்தில் ஒரு பயங்கரமான ஒரு இக்கட்டான நிலை ஏற்பட்டது. நான் போன முறை இதை உங்களுடைய இடத்துல சொன்னேன். ஒரு பெரிய கிளவுட்ஸ்குள்ளே போய் விமானம் மாட்டிக்கிச்சு. முன்னாடி போக முடியல, வெளி பின்னாடி வர முடியல. அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க, உங்களுடைய பெல்ட்டெல்லாம் எடுத்து கட்டிக்கிங்க. நான் ஜெபம் பண்ணினேன், நான் போய் ஊழியம் செய்ய வேண்டும் ஆண்டவரே, என் பிள்ளைகளை பார்க்க வேண்டும், என் மனைவியை பார்க்க வேண்டும், உதவி செய்யும் என்று சொல்லி. ஆமீன் போடுறதுக்கு முன்னாடி அடுத்த அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சு. 2 நிமிடம் கூட கிடையாதுங்க, ஒரு பெரிய விடுதலை. என் பிள்ளைகளிடத்தில் சொன்னேன், ஆண்டவர் எத்தனை நல்லவர் என்பதை எண்ணி பாருங்கள். என் பிள்ளைகள் இன்றைக்கு ஊழியம் செய்கிறார்கள். எழுப்புதலுக்கு நீங்களும் நானும் காரணமாய் மாறிவிட வேண்டும். யோசுவாக்களாய் மாறுவோம். கர்த்தர் நம்மை கொண்டு அவர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். 2வதாக இன்னொரு வசனத்தை வாசிப்போம். எஸ்ராவின் புஸ்தகம் 8:21 எஸ்ரா 8:21 பாருங்கள். இங்கே எஸ்ரா அவனுடைய அவர்கள் பாபிலோன் தேசத்தில் அடிமைகளாய் கொண்டு வரப்பட்ட மக்கள். நேபுகாத்நேச்சார் எருசலேமை அவன் முற்றுகையிட்டு எருசலேமின் ஆலயத்தில் இருந்த பனிமுட்டுக்களை எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு அந்த எருசலேம் பட்டணத்தின் மதில் சுவர்களை எல்லாம் இடித்து போடுகிறான். இடித்து போட்டு அங்கே இருக்கிற ஜனங்களை எல்லாம் அவன் அடிமையாக தன் தேசத்திற்கு கொண்டு வருகிறான். பல வருஷங்களாக இங்கே இருக்கின்றார்கள். அங்கு எருசலேமிலே தேவனுடைய நகரம் இடிபட்டு கிடக்கிறதே, அதை கட்டி எழுப்ப வேண்டும் என்கிற ஒரு பக்தி வைராக்கியம் இந்த மனுஷனுக்குள்ளே வருகிறது. நீங்கள் நெகேமியா புத்தகம் 1வது அதிகாரத்தை வாசித்தால் அங்கிருந்து வந்தவர்கள் எருசலேம் இப்படியாய் பாழாய் கிடக்கிறது என்பதை சொன்ன உடனே நெகேமியா அவன் உபவாசித்து அழுது அவன் ஜெபம் பண்ணுகிறவனாய் இருக்கின்றான். அதே போல இந்த எஸ்ரா என்ன செய்கிறான்,
தன்னோடு கூட எருசலேமுக்கு அடிமையிலாய் கொண்டு வரப்பட்ட 70 பேரை தெரிந்து கொண்டு அவன் அகாவா நதிக்கரையிலே உட்கார்ந்து உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுகிறான். எதற்காக? தன் தேசத்தின் ஜனங்களுடைய பாவ நிவர்த்திக்காக. என் தேசத்தின் மக்கள் பாவம் செய்ததனால் அல்லவா எங்களுக்கு இந்த நிலை, எங்கள் தேசம் இடிக்கப்பட்டு கிடக்கிறது, எங்களுடைய ஆலயம் நொறுக்கப்பட்டு கிடக்கிறது, தீக்கரையாக்கப்பட்டு கிடக்கிறது, எங்கள் ஜனங்கள் நிம்மதி இல்லாமல் இருக்கிறார்களே, என் ஜனங்கள் பலவிதமான நிந்தைகளையும் அவமானத்தையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்களே என்று சொல்லி தன்னுடைய ஜனத்தின் பாவ நிவர்த்திக்காக இவர்கள் என்ன செய்கிறார்கள், முழங்கால் படியிட்டு ஜெபிக்கின்றார்கள். ஒரு நல்ல ஒரு குரூப் இந்த சர்ச்சில் வச்சு இங்கே வச்சுருக்கீங்க. இந்த கூட்டம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உட்காந்து ஜெபம் பண்ணாங்க. அந்த மாதிரியான மக்கள் தேவை இன்றைக்கு தேசத்தின் எழுப்புதலுக்காக. ஒருவேளை இயேசுவை அறிந்த ஜனங்களாக இருந்தாலும் சரி, அறியாதவர்களாக இருந்தாலும் சரி, பாவத்தில் இருக்கின்ற மக்களுடைய பாவ நிவர்த்திக்காக நீங்களும் நானும் ஜெபிக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம். அறியாத ஜனங்களுக்கு பாவத்தின் விளைவுகள், விமோச்சனத்தின் விளைவுகள் தெரியாதவர்களுக்கு, ஆனால் அறிந்த ஜனங்களுக்கு அவருடைய கண்கள் குருடாக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். இருதயம், அவருடைய இருதயம் இனந்துண்ணை கொளுத்து போய் கிடக்கிறதுனாலே ஆண்டவரை தேட மனதில்லை, ஆண்டவருடைய வழிகளிலே வருவதற்கு மனதில்லை, தொடர்ந்து பாவங்களை செய்து கொண்டு இருக்கிறார்கள். இந்த பாவத்தின் விளைவுதான் என் ஆண்டவருடைய கோபாக்கினை இன்றைக்கு தேசத்தில் எழும்பிக் கொண்டிருக்கிறது. ஆங்காங்கு பலவிதமான தீமைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, அழிவுகள் வந்து கொண்டு இருக்கிறது, கொள்ளை நோய்கள் வந்து கொண்டு இருக்கிறது. இந்த ஆத்மாக்கள் அழிந்து போகாதபடி ரட்சிக்கப்படுவதற்காக நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டும், உபவாசித்து அழுது ஜெபிக்கின்ற மக்களாய் மாற வேண்டும். ஒரு சமயம் நாலுமாவடியிலே மோகன் சி லாசரஸ் ஐயா அவருடைய இடத்திலே ஒரு உபவாச கூட்டம் நடைபெறும், 3 நாட்கள். அதிலே நான் பங்கெடுப்பதற்காக நான் கடந்து போனேன். அவ போகும் பொழுது இங்கிருந்து சாப்பாடு கட்டிட்டு போயிட்டோம். ஜெபம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி போய் சாப்பிட்டோம். அப்போ ஒரு சின்ன பையன் வந்தான், ஒரு 10 வயது இருக்கும். அந்த பையன் வந்து கேட்டான், அண்ணா இது உபவாச கூட்டம் இல்லை, நீங்கள் என்ன சாப்பாடு சாப்பிட்டுருக்கிறீங்க அப்படின்னா. நாங்கள் யாரும் பார்த்துருக்கூடாதுன்னு ஒரு தூரமான ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சு சாப்பிட்டுட்ருக்கோம். இந்த பையனை ஆண்டவர் அனுப்பிவிட்டுருக்கார். எப்படி ஒரு தீர்க்க தரிசிக்கு கழுதியை கர்த்தர் கொண்டு பேசினாரோ அதுபோல், எத்தனை வருஷம் ஊழிங்க, 35 வருஷம் ஊழி செய்கிற எனக்கு ஒரு சின்ன பையனை கொண்டு கர்த்தர் புத்திமதி சொல்கிறார். ஏன்னா நான் நினச்சிக்கிட்டேன், நான் டயபெட்டிக்கு, எனக்கு கொஞ்சம் பசி ஆயிடுச்சுன்னா மயக்கம் வந்துடும், அப்புறம் இருக்க முடியாது அப்படின்னு அந்த எண்ணத்தை பிசாசு என் மனசுக்குள்ளே வச்சுட்டான், எடுக்கவே முடியல. இப்போ சாப்பிட்டோன்னே இது உபவாச கூட்டம் இல்லைண்ணா, நீங்கள் என்ன சாப்பிட்டுட்ருக்கிறீங்க அப்படின்னா. அப்போ நான் சொன்னேன், ஆமாப்பா, நான் அண்ணனுக்கு உடம்புக்கு சரியில்லை, சர்க்கரை இருக்குது. அப்போ இயேசுநாதர் அந்த சர்க்கரையை கட்டுப்படுத்த மாட்டாரோ அப்படி நான் பாருங்க, அன்னையோட விட்டேன். உபவாசனா உபவாசம்தான். உபவாசனா இதில் வேற என் சபையில் இருக்கிற 4 பேர்த்து கூட்டிட்டு போனதில் 2 பேர் என்னோட கூட உட்காந்து சோறு தின்னுட்டு இருக்கிறான். அவனுக்கு எப்படி உபவாசனா, அவன் நினச்சிக்குவான் உபவாசனம், ஓ ஐயா மாதிரி தான்டா, நாமளும் சாப்பிட்டுட்டு தான் உட்காந்து ஜெபம் ஒன்று நினச்சிக்குவான். அன்னையோட விட்டேன். பாருங்கள் வேதம் சொல்லுகிறது, அல்லும் பகலும் இரவும் பகலும் புசியாமலும் குடியாமலும் பரலோகத்தின் தேவனை நோக்கி மன்றாடுகிறார்கள். உபவாசித்து எழுப்புதலுக்கு நாம் ஜெபிக்க வேண்டும். எழுப்புதலுக்கு நாம் உபவாசித்து ஜெபிக்கிற மக்கள் அதுதான் பக்தியுள்ள மக்கள். ஏன் அத்தனை ஏராளமான மக்கள் இருக்கும் பொழுது ஏன் ஆண்டவர் எஸ்ராவை எழுப்ப வேண்டும்? அவன் பக்தியுள்ள மனுஷன், அவனோடு கூட இருந்த பக்தியுள்ள மனுஷனாகிய 70 பேரை அவன் கூப்பிடுகிறான், வாருங்கள் 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 என்று. அவன் சொல்லுகிறான், தன்னுடைய காரியத்தை பகிர்ந்து கொள்ளுகிறான், அவர்கள் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். பக்தியுள்ள மனுஷன்தான் நம் ஷேரிங் பண்ணும்போது அவங்க என்ன செஞ்சுக்குவாங்க, அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. என் பாரத்தை ஒருவரோடு பகிர்ந்து கொள்ளும் பொழுது அந்த பக்தியுள்ளவன் தான் புரிந்து கொள்ளுவான், ஏ இவங்களுக்கெல்லாம் வேலை இல்லைப்பா, போ அப்படியோ எனக்கு வேலை இருக்கு பிரதர், யாருக்கு தான் வேலை இல்லை, சாப்பிட்றது முதற்கொண்டு தூங்குறது வரைக்கும் எல்லா வேலையும் இருக்குது. ஆனால் புரிந்து கொள்ளக்கூடிய என் பாரத்தின் உள்ளத்தின் வியாகுலத்தை இயேசு கிறிஸ்துவாய் ஆண்டவர் பேதுருவிடத்தில் சொல்லுகிறார், பேதுருவே நீ என்னை நேசிக்கிறாயா, நீ என்னை நேசிப்பது உண்மையானால் என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்று சொல்லுகிறார். அந்த கடைசி வார்த்தை அவனுடைய வாழ்க்கையே மாற்றி போட்டது. எழுப்புதலுக்கு காரணமாக இருக்கிறவர்கள் யார்?
பாரப்படுகிற மக்கள் தேசத்திற்காக ஜனங்களுக்காக ஆண்டவரின் ராஜ்யம் கட்டப்பட வேண்டும். என் இயேசு கிறிஸ்துவாகிய ஆண்டவர் ஒரு ஆத்மாவும் கெட்டு போக கூடாது என்பதற்காக தன் சரீரத்திலே ஒரு சொட்டு ரத்தத்தை மீறி வைக்காதபடி இந்த பூமியிலே சிந்தினாரே, அந்த ரத்தத்தின் பலன் வீணாய் போக கூடாது என்பதற்காய் பாரப்பட்டு ஜெபிக்கிற மக்கள் இன்றைக்கு தேவை. அவளை கொண்டுதான் கர்த்தர் என்ன செய்கிறார், பெரிய மாற்றத்தை உருவாக்குகிற மனுஷனாய் இருக்கிறார். தேவனுடைய வல்லமைகள் எடுத்து சொல்கிற மக்கள் வேண்டும். இரண்டாவதாக ஜனங்களுக்காய் அழுது உபவாசிக்கின்ற மக்கள் தேவை. மூன்றாவதாக இன்னொரு சம்பவத்தை நாம் வாசிக்கலாம். எண்ணாகம புத்தகம் 25:11 நாம் வாசிக்க கேட்போம். எண்ணாகமும் 25:11 நிர்மூலமாக்காதபடிக்கு பக்தி வைராக்கியம் காண்பிப்பதினால் ஹல்லேலூயா சொல்ல மாட்டீங்களோ? இன்னொரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொன்னது எதுக்கு அப்படின்னா, ஒரு சம்பவம் விளங்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக நாம் ஆமேன்னு சொல்லணும், அல்லேலூயா சொல்லணும். விளங்காமல் இருக்க வரைக்கும் சொல்ல வேண்டியதில்லை. விளங்கிருச்சுன்னு வச்சுங்க, அதாவது புரியாத வரைக்கும். ஆனால் இந்தியாவில் விளங்கிருச்சு அப்படின்னா அவ்வளோதான், உருப்பிடுச்சுன்னு அர்த்தம்னு சொல்ல ஒரு அர்த்தம் உண்டு. அப்படி சொல்ல வரவில்லை, உங்களுக்கு கொஞ்சம் மனதில் புரிந்து கொள்வது வரைக்கும் நன்றாய் கவனியுங்கள். ஒரு மனுஷன் பக்தியுள்ளவனாக எழும்புகிறான், அந்த பக்தியுள்ள மனிதனுடைய வாழ்க்கை நிமித்தமாக, அவன் செய்த செயல்பாட்டின் நிமித்தமாக, இஸ்ரவேல் சகல இஸ்ரவேல் ஜனங்களின் மேல் வர இருந்த தேவனுடைய கோபாக்கினை நிறுத்தப்பட்டது. இப்போ புரிந்தவர்கள் ஒரு அல்லேலூயா சொல்லலாம். ஒருவேளை இன்னும் நான் உங்களுக்கு தெளிவாய் சொல்லுகிறேன், தேசத்தின் மேல் வர இருக்கின்ற தேவனுடைய கோபாக்கினை தடுத்து நிறுத்தப்படுவதற்கு ஒரு பக்தியுள்ள மனுஷனுடைய செய்கைகள் மிக மிக முக்கியம். நீங்களும் நானும் பிணகாசை போல, என்ன நடந்தது, இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருக்கு விரோதமான ஒரு பாவத்தை செய்த பொழுது இவன் பக்தி வைராக்கியம் உள்ளவனாக அவன் எழுந்து தன்னுடைய ஈட்டியை எடுத்துக்கொண்டு போய் அந்த கூடாரத்தின் நடுவில் என்ன செய்கிறான், அவனை குத்தி கொலை செய்து போடுகிறான். தேவனுடைய வாதை நின்று போனது. இன்றைக்கு உங்களுடைய செய்கைகளும் என்னுடைய செய்கைகளும் தான் தேவன் நம்முடைய தேசத்தின் மேல், இந்த உலகத்தின் மேல், ஜனங்களின் மேல் அவர் அனுப்பியிருக்கின்ற கோபாக்கினியை தடுத்து நிறுத்துவதற்கு நீங்களும் நானும் செயல்படுகிறவர்களாய் மாற வேண்டும். செயல்படுகிறவர்களாய் மாற வேண்டும். வைராக்கியத்தின் நிமித்தமாக, தேவனுடைய நாமத்தின் மகத்துக்கு ஏதுவாக நீங்களும் நானும் எழும்ப வேண்டும். எப்படி? இஸ்ராவை போல உபவாசித்து ஜெபிக்க வேண்டும். இஸ்ராவை போல் என்ன செய்யணுங்க, என்னுடைய சபையில் ஒரு தம்பி ஒரு நாள் ஒரு மோட்டார் சைக்கிள் புது சைக்கிள் வாங்கிட்டு வந்து ஜபம் பண்ண கொண்டு வந்து கொடுத்தார். ஜபம் பண்ண பின்னாடி அவர்கிட்ட கேட்டேன், தம்பி ரொம்ப நாளாக காசு சேர்த்து நீ ஒரு மோட்டார் பைக் வாங்கியிருக்க, ரொம்ப நல்லது. ஏன் கேட்டேன், எதுக்காக வாங்கினேன்னு கேட்டேன். ஐயா, என் ரெண்டு பிள்ளைகளையும் கூட்டிக்கிட்டு, என் மனைவி கூட்டிகிட்டு நடந்து என்ன செய்ய முடியல, வர முடியல. ரொம்ப நல்லதுப்பா, ஆனால் இந்த ஆண்டவர் எதுக்கு இது உனக்கு கொடுத்தாருனா, இந்த பைபிள் ஸ்டடிக்கு நீ என்ன செய்யணும், வரணும். பைபிள் ஸ்டடிக்கு நீ என்ன செய்யணும், வரணும்னு சொன்னேன். அதெல்லாம் வந்துடுவேன் அப்படின்ட்டான். வாங்கி ஒரு 3 மாதம் ஆச்சு. திடீர்னு ஒரு நாள் அவன் வீட்டுக்கு நான் ஹவுஸ் விசிட் போகிறப்போ, எங்கே போவோம் மோட்டர் சைக்கிள்னு கேட்டேன். இல்லைங்கய்யா நான், ஏன்னு கேட்டேன். நான் 3 மாதம் டியூ கட்டில் அவன் தூக்கிட்டு போயிட்டான், ஃபைனான்ஸ்காரன் தூக்கிட்டு போயிட்டான் அப்படின்னா. நான் நல்லதுன்னு சொன்னேன், என்னை வண்டி போனது நல்லதான்னு என்னை எழுத்து கேட்டான். என்னை கேட்டான் நான் சொன்னேன், ஆமாப்பா, ஏன் அப்படி சொல்கிறீங்க, 3 மாதமாக ஒரு நாளும் பைபிள் ஸ்டடிக்கு வரலையே, பைபிள் ஸ்டடிக்கே வரல, உனக்கு என்னதுக்கு வண்டின்னு சொல்லி ஆண்டவரே எடுத்துக்கிட்டாரு. இப்போ நடந்து வந்துக்கிட்டு இருக்கான், பைக் வாங்க முடியாதவனுக்கு ஒரு செகண்ட் ஹேண்டில் கார் வாங்குறதுக்கு அடுத்து உதவி செஞ்சிட்டார். ஆசீர்வாதத்துக்கு மட்டுமல்ல, அந்த பிள்ளைகள் இன்றைக்கு ஒழுங்காக சண்டே கிளாஸுக்கு வராங்க, அன்னைக்கு அந்த பிள்ளைங்க வரமாட்டேன்ட்டாங்க. தேவனை தேடுவதற்கு தேவனுடைய வெளிப்பாடுகள் பாருங்கள். எழுப்புதலுக்கு நீங்களும் நானும்
பினகாசை போல மாற வேண்டும். அந்த வசனம் அழகாய் சொல்லுகிறது. மீண்டும் ஒரு முறை நாம் அந்த வசனத்தை நாம் வாசிக்கலாம். 25:11 பாருங்கள், நான் என் எரிச்சலில் இஸ்ரவேல் புத்திரரை, என் வேதாகமத்திலே அதை ஒரு ரவுண்ட் பண்ணி வச்சிருக்கேன், நிர்மூலமாகாதபடிக்கு. அன்றைக்கு கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை அழிக்க நினைக்கின்ற பொழுது ஒரு மோசை சொன்னான், ஆண்டவரே இந்த ஜனங்களை நீர் அழிப்பீர், ஆனால் என் பெயரை ஜீவ புஸ்தகத்திலிருந்து என்ன செய்துவிடும், கிறுக்கி போடும். அப்ப நல்லா கவனிச்சு பாருங்க, என் குடும்பத்தில் இருக்கிற மக்கள் இயேசுவை அறிந்து கொள்வதற்கு நான் பக்தி வைராக்கியம் காட்ட வேண்டும். நான் பக்தி வைராக்கியம் காட்டுகிறவனாய் மாறுவேன், ஆனால் என் குடும்பத்தின் பிள்ளைகள் ஒரு காலம் என் தேவனால் தண்டிக்கப்பட மாட்டார்கள். என் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வராது, என் சந்ததியின் மேல் தேவ கோபாக்கினை வராது. எனக்கு திருமணமாகி முதல் குழந்தை பிறக்கின்ற வேளையில் என்னுடைய தாயார் கேட்டார்கள், தம்பி குழந்தை நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், நல்லா இருக்குமா, ஏமா இப்படி பதறீங்க. இல்லைப்பா, இல்லை, நீ பிறக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு 4-5 குழந்தைங்க பிறந்துச்சு, ஊனமாக பிறந்து எல்லாம் செத்து போயிடும், கடைசியாக நீ தான் தப்பிச்ச, அதுவும் ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணதுனால நீ தான் தப்பிச்ச, உன் பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்துடக்கூடாதுன்னு சொல்லி தான் நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். என் தாயை அழைத்து கொண்டு போனேன், பிரசவ வார்டுக்குள்ளே உள்ளே கூட்டி கொண்டு போய் அந்த குழந்தையை எடுத்து காண்பித்தேன். அப்பொழுதுதான் அவர்கள் பெருமிச்சு விட்டு ஆண்டவருக்கு நன்றி சொன்னார்கள். சில நாட்களுக்கு பிறகு மீண்டும் என் தாயிரிடத்தில் கேட்டேன், அம்மா ஏமா அப்படி நடந்துச்சு உனக்கு. அப்போ அவங்க சொன்னாங்க, உங்கள் பாட்டி இருக்காங்களே, உங்கள் அப்பாவை பெற்ற பாட்டி இருக்கிறாங்களே, அந்த கிராமத்தில் யார் யாருக்கு குழந்தை வேண்டாமோ அந்த குழந்தைய கொண்டு வந்து உங்கள் பாட்டிகிட்ட கொடுப்பாங்க, பாட்டி எருக்கும்பால் அவள் வாயில் ஊற்றி அதை சாகடிச்சிடும் அப்படின்ட்டாங்க. அப்போ தான் புரிந்து கொண்டேன், என் பாட்டி செய்த பாவத்தின் விளைவு என் தாய்க்கு வந்தது, ஆனால் என் தாயார் இயேசுவை அறிந்து கொண்டபடியினாலே என்னுடைய வாழ்க்கையில் என் சந்ததிக்கு அந்த பாவத்தின் விளைவுகள் வரவே இல்லை. ஒரு மனுஷன் பிணகாசு தான். ஆண்டவர் மிக அழகாய் சொல்லுகிறார், என் எரிச்சல் இஸ்ரவேல் ஜனங்களின் மேல் வராதபடிக்கு, அந்த மனுஷன் நிர்மூலமாக்காதபடிக்கு, அந்த மனுஷன் வைராக்கியம் காண்பித்ததனாலே, தேசமே, அருமையான திருச்சபையே, அருமையான குடும்பத்தின் மக்களே, நீங்களும் நானும் பிணகாசை போல என் ஆண்டவருக்கென்று வைராக்கியம் உள்ளவர்களாய், பக்தி உள்ளவர்களாக, நேர்மையுள்ளவர்களாக, உண்மையுள்ளவர்களாய் வாழ்வோமானால், என் குடும்பத்தின் மக்கள் ஒரு கால் அவர்கள் ஆண்டவரை அறியாமல் ஆண்டவரை விட்டு விலகியிருந்தாலும் என் தேவனாகிய கர்த்தர் அவர்களை அழிக்காதபடிக்கு ஒரு நாள் அவர்களை சந்திப்பார். அவர்கள் ஒரு காலம் அவர்கள் கெட்டு போவதில்லை, ஒரு காலம் கெட்டு போவதில்லை. இது நிமித்தம் தான் இன்றைக்கு எழுப்புதல் நம்முடைய குடும்பங்களிலே வரும், தேசத்தில் வரும், சபைகளிலே வரும். இதை விட்டு விட்டு இன்றைக்கு நாம் செய்கிறது என்ன, கூடி கூடி செய்கிறார்கள், ஜெபம் என்று சொல்லிவிட்டு ஜெபிக்கிறதே கிடையாது, சாப்பிட்றதுக்கும் நாய் அடிக்கிறதுக்கும். நன்றாய் கவனித்து பாருங்கள், கர்த்தருடைய ஆலயத்திற்கு எதுக்காக வருகிறோம், ஆண்டவரை துதிப்பதற்கு, ஆண்டவரை கனம் பண்ணுவதற்கு, ஆண்டவரை தொழுது கொள்வதற்கு. வேதம் சொல்லுகிறது, ரோமரின் புத்தகம் 12:1 நம்மை ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும், நம்முடைய ஆத்மாவை நம்முடைய சரீரத்தை ஜீவபலியாக ஒப்புக் கொடுத்து கர்த்தரை துதிக்க வேண்டும். ஆனால் 90% மக்கள் என்ன செய்கிறார்கள், ஆலயத்தின் நடுவிலே கர்த்தரை துதிப்பதை விட வேடிக்கை பார்க்கிறவர்களும் பேசிக் கொண்டிருக்கிறவர்களும் எழுந்து போகிறவர்களும் இன்றைக்கு வச்சிருக்கிற செல்போனில் நம்ம எஸ்எம்எஸ் பண்ணுறதும் வாட்ஸ்அப்பை பார்க்கறதும் இன்னும் சில நேரத்தில் குசு குசுன்னு பேசிட்டு இங்கே பேசி பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறவங்க அதை டிஸ்டர்பாக இருக்கும், வெளியே எழுதி போட்டிருப்பாங்க சுவிச் ஆஃப் யுவர் செல்போன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஆனால் அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது, பார்ப்பாங்க நீ என்ன சொல்கிறது அப்படின்னு அவங்க வச்சுட்டே இருப்பாங்க. இப்படிலாம் நடக்குது, இப்படிப்பட்ட மக்கள் எல்லாம் என் ஆண்டவரால் அழிக்கப்படக்கூடாது, என் ஆண்டவர் சிந்தின ரத்தம் வீணாய் போகக்கூடாது, வெறுமையாய் போகக்கூடாது. அந்த மக்கள் ஒவ்வொருவரும் கெட்டு போகக்கூடாது. வேதம் சொல்லுகிறது, ஒருவனும் கெட்டு போக கர்த்தருக்கு சித்தமல்ல, ஒருவனையும் கர்த்தர் அழிக்கக்கூடாது. அந்த திறப்பின் வாசலை நீங்களும் நானும் நிற்க வேண்டும், நீங்களும் நானும் தேசத்தை காக்கிறவர்களாக, சமுதாயத்தை காக்கிறவர்களாக, ரட்சிக்கக்கூடிய மக்களாக நீங்களும் நானும் எழும்ப வேண்டும் என்பதற்காக தான் கர்த்தர் உங்களை முன்னறிந்து இந்த நாளிலே இந்த வார்த்தையை கேட்கும்படி தேவனுடைய சமூகத்தில் கொண்டு வந்திருக்கிறார். ஆகவே நீங்களும் நானும் பாக்கியவான். தேவ வல்லமை வெளிப்படுத்த, ஜனங்களுக்காக உபவாசித்து ஜெபிக்க, தேவ ஜனங்களின் நடுவிலே ஆண்டவருடைய கோபாக்கினை தடுத்து நிறுத்தப்படுவதற்கு காரணமாக இருக்க
தேவன் பக்தியுள்ள மனுஷனை தெரிந்து கொண்டவராயிருக்கிறார். இன்னொரு வசனத்தை நான் வாசிக்க கேட்போம். சங்கீதம் 69 ஒன்பதாவது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது. போதுங்க, போதும் போதும் போதும். தாவீது சொல்லுகிறான், உம்முடைய வீட்டை குறித்ததான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது. தேவனுடைய வீடு எது? எதுங்க தேவனுடைய வீடு? எல்லாரும் பேசணும், எல்லாரும் சொல்லணும், தப்பா இருந்தாலும் சொல்லணும். தேவனுடைய வீடு, தேவனுடைய வீடு, ஆலயம், தேவனுடைய ஆலயம். தயவு செய்து சொல்லுவதற்கு என்னை மன்னிக்கவும். ஒவ்வொரு வாரம் ஞாயிற்றுக்கிழமை நீங்க ஆலயத்துக்கு வரீங்க, வந்து உட்காந்து எல்லாம் முடிஞ்சிச்சு, அப்புறம் உங்களுக்கு தெரிஞ்சவங்களெல்லாம் பார்த்துட்டு கை குலுக்கிட்டு வெளியே போய் தண்ணி சாப்பிட்டுட்டு அல்லது டிஃபன் சாப்பிட்டுட்டு நம்ம எல்லோரும் போயிடுறோம். என்னைக்காவது எழுந்து நின்று யார் யார் வரல அப்படின்னு நம்முடைய கண்கள் அந்த ஆலயத்தின் நடுவில் உலாவி இருக்கிறதா, அல்லது எத்தனை இடம் காலியாக இருக்கிறது என்று பார்த்துருக்கிறதா? ஒருத்தர் அல்லது ஒரு 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 வரவில்லையே என்கிறதை நினைத்து என்றைக்காவது நாம் துயரப்பட்டிருக்கிறோமா? 6 ஆண்டுகளுக்கு முன்பு முதல் முதலையாக இந்த ஆலயத்தில் நான் பேசுவதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அழிந்து போகிற ஆத்மாக்களுக்காக, பவுலப்பசன் சொன்னது போல, அழிந்து போகிற ஆத்மாக்களுக்காக நான் செலவு பண்ணவும் செலவு பண்ணப்படவும் விரும்புகிறேன் என்கின்ற பிரசங்கத்தை நான் செய்து கொண்டிருந்தேன். அப்பொழுது பாச டேவிட் அழகுமலை இருந்தார் என்று நினைக்கின்றேன், அந்த அருமையான போதகர் அவர்கள். இந்த கூட்டம் முடிந்த பின்னாடி வெளியே தண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தேன். அப்போது ஒரு குடும்பத்தார் வந்து, பாஸ்டர் நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வர முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. என்னுடைய வழக்கம், நான் தனிநபருடைய எந்த தனிநபரோடு நான் தொடர்பு வைத்துக் கொள்வதில்லை. பாஸ்டர் இவங்க பிரதர் அண்ணாமலை, டேவிட் அண்ணாமலைங்களா, மன்னிக்கணும் பெயர் சொன்னதுக்கு. அவர் எனக்கு கொஞ்சம் அந்த டைமில் பழக்கமானவர். சரி என்று சொல்லி பாஸ்டர்கிட்ட சொன்னேன், சரி நீங்கள் போயிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. அடுத்த நாள் அவங்க வீட்டுக்கு போனேன். அந்த குடும்பம் ஒரு பயங்கரமான ஒரு நிலையில் இருந்தார்கள், எல்லாம் லாஸ் ஆகிடுச்சு. அப்போ அவங்களோடு கூட உட்கார்ந்து ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டே ஆண்டவருக்குள்ளே புதுப்பிக்கப்பட்டார்கள். அந்த நாள் முதற்கொண்டு ஆண்டவருக்குள்ளே வளர ஆரம்பித்தார்கள். அந்த மக்கள் இன்றைக்கு இந்த ஆலயத்தினுடைய திருச்சபையின் மெம்பராக இருக்கின்றார்கள். தங்களுடைய வாழ்க்கையின் கடைசி கட்டம் என்ன செய்ய வேண்டுமோ அந்த நிலைக்கு தள்ளப்பட்டிருந்த ஒரு காலகட்டம். தேவனுடைய வார்த்தை அந்த ஆத்மாவை எப்படி மீட்டு வருகிறது, அல்லது அந்த ஆத்மாவை மீட்டு வருவதற்கு ஆண்டவர் ஒரு மனிதனை எவ்வாறு பயன்படுத்துகிறார் என்பதை இதெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே தேவனுடைய வீட்டை குறித்ததான பக்தி வைராக்கியம் தாவீதுக்கு உண்டாயிருக்கிறது. கர்த்தருடைய ஆலயத்தை குறித்து, தேவனுடைய வீடு என்பது கர்த்தருடைய ஆலயம். கர்த்தருடைய ஆலயத்திலே கர்த்தர் தங்கியிருக்கின்றார். கர்த்தருடைய ஆலயத்திலே கர்த்தருடைய கண்கள் என்ன செய்திருக்குது, உலாவி கொண்டிருக்கிறது. ஆகவே அவன் சொல்லுகிறான், கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன பொழுது எனக்கு எப்படி இருந்ததுங்க, மகிழ்ச்சியாக இருந்தேன். ஏன் தெரியுமா? கர்த்தருடைய ஆலயத்திலே எனக்கு வேண்டிய அனைத்தும் இருக்கிறது. வழிகாட்டுதல் இருக்கிறது, ஆலோசனைகள் இருக்கிறது, பாதுகாப்பு இருக்கிறது, பராமரிப்பு இருக்கிறது. என் ஆண்டவர் சொன்னார், என் ஜனங்களை என் ஜெப வீட்டிற்கு நான் கொண்டு வந்து அவர்களை மகிழ்ந்திருக்க செய்வேன் என்று சொல்லியிருக்கின்றார். என் ஆலயத்தின் நன்மையினாலே நான் அவர்களை என்ன செய்வேன், திருப்தியாக்குவேன் என்று சொல்லியிருக்கின்றார். ஆகவே அவன் சொல்லுகிறான், உங்களுடைய வீட்டை குறித்து பக்தி வைராக்கியம் என்ன வைராக்கியம். இன்னொரு வசனத்தை நீங்கள் வாசித்தால் அவனுடைய வைராக்கியத்தினுடைய அர்த்தத்தை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். 119 139 வசனத்தை வாசிக்க கேட்போம். 139 வசனம், என் சத்துருக்கள் உம்முடைய வசனங்களை மறந்தபடியினாலே என் பக்தி வைராக்கியம் என்ன செய்கிறது, என்னை பட்சிக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம், யாரெல்லாம் தேவனுடைய வார்த்தையை மறக்கிறார்களோ அவர்கள் இவனுக்கு யார், சத்துருக்கள். ஆனால் சத்துருக்கள் என்று அவன் மறந்து விடவில்லை, வெறுத்து ஒதுக்கி விடவில்லை.
அந்த ஜனங்கள் அழிந்து போக கூடாது என்பதற்காக அவனுடைய பக்தி வைராக்கியம் என்ன செய்கிறது, கண்ணீர் விட வைக்கிறது, அழுகிறான், புலம்புகிறான். இந்த ஜனங்கள் உம்மை மறந்து விட்டார்களே, கேட்ட வசனத்தை மறந்து விட்டார்களே, இந்த வசனம் அருளுக்குள்ளே கிரியை செய்யக்கூடாதபடிக்கு அவர்கள் உணர்வில்லாமல் இருக்கிறார்களே, இப்படி ஆலயத்திற்குள்ளே வராதபடி இருக்கிறார்களே. ஒருவேளை நம்முடைய ஆலயத்துக்கு வருகிற மக்கள் வியாதியாக இருக்கிறவர்கள் இருக்கலாம், பலவீனமாக இருக்கிறவர்கள் இருக்கலாம், பிரச்சனையோடு இருக்கிறவர்கள் இருக்கலாம். அவர்களை சந்திப்பதற்கு தான் கர்த்தர் நமக்கு நல்ல சுகத்தை, வளத்தை, ஆரோக்கியத்தை, நல்ல ஒரு சூழ்நிலைகளை கர்த்தர் நமக்கு உண்டாக்கி தந்திருக்கிறார். வசதியாய் வாழ்வதற்கல்ல, வசதியாய் வாழ்வதற்கல்ல. தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஒவ்வொரு மேன்மையான காரியம் எதற்கு, நீங்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்வதற்கு. மற்றவர்களுக்கு என்ன செய்ய வேண்டுங்க, உதவி செய்ய வேண்டும். எங்களுடைய சபையில் 20 ஏழை மக்களுக்கு நாங்கள் ஒவ்வொரு வருடமும் நாங்கள் உதவி செய்து கொண்டிருக்கிறோம். 10 விதவைகளுக்கு மாதந்தோறும் அரிசியும் அவர்களுக்கு மெடிக்கல் கொஞ்சம், இதெல்லாம் இந்த வர்ற காணிக்கைகள் தான், வேறு யார் எங்களுக்கு ஒரு சப்போர்ட் கிடையாது. இதிலிருந்து நாங்கள் எடுத்து உதவி செய்கிறோம். என்னுடைய பிள்ளைகள் எங்களுடைய அத்தியாவசியமானவைகளுக்கோடு கொஞ்சம் கொஞ்சம் நாங்கள் அப்படியே ஒதுக்கி வைத்துவிட்டு அவர்களுக்கு செய்கின்றோம். ஒரு நாள் என்னுடைய இளைய மகன் கேட்டான், நமக்கு ஒன்றுமே இல்லையாப்பா, இவங்களுக்கெல்லாம் ஏன் செய்கிறீங்க அப்படின்னா. அப்போ நான் சொன்னேன், நீ 3 நேரம் சாப்பிட்ற, இவங்களால் என்ன செய்ய முடியல, 2 நேரம் சாப்பிட முடியலப்பா, 1 நேரம் தான், ஏன் நம்ம செய்யக்கூடாது. ஆண்டவர் இன்றைக்கி நமக்கு அந்த நிலையில் அவளை போஷிக்கிறதுக்கு, அவளை பராமரிக்கிறதுக்கு தான் கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். ஒரு சமயம் ஒரு பழைய ஒரு காடி ஒன்று வச்சுருந்தேன், எனக்கு ஒரு ஆலயத்தை கர்த்தர் கட்டி கொடுத்தார். என்னோடய வீட்டில் உட்கார்ந்துருக்கும் பொழுது அது என் கண்ணில் பட்டது. அப்போ கர்த்தர் என்னோடு பேசினார், உனக்கு இவ்வளோ பெரிய ஆலயத்தை கட்டி கொடுத்தனே, நீ எனக்கு என்ன செஞ்ச அப்படின்னு கேட்டார். உடனே என்னுடைய மனைவி பிள்ளைகளை கூப்பிட்டாங்க, அப்போல்லாம் என்னுடைய பிள்ளைகள் ஒரு 8 வயது 4 வயதில் இருக்கிறார்கள். அப்போ அவங்க கேட்டாங்க, அவங்கள்ட்ட சொன்னா இந்த காடி விற்று நம்ம ஒரு சர்ச்சு கட்டி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி. அப்போ என்னுடைய மூத்த மகன் சொன்னார், வச்சிருக்கதே பழைய காடி, இதை போய் நீங்கள் விற்கிறங்கிறீங்களேப்பா அப்படின்னு சொன்னால் கர்த்தர் தருவார்ப்பா. நார்த் ஈஸ்டில் இருக்கிற ஒரு பகுதியில், சிக்கிம் என்கிற சொல்லப்படுகிற ஒரு மாநிலத்தில், ஒரு சபை கட்டப்பட்டு 3 முறை ஃபயர் பண்ணிட்டாங்க. ஒரு மரத்துக்கடியிலே கிட்டத்தட்ட 300 பேர் உட்கார்ந்து அவர்கள் ஆண்டவரை ஆராதிக்கிறார்கள், ஆராதித்து கொண்டிருப்பார்கள். RSS மக்கள் வந்து கல்லெறிந்து அவர்கள் எல்லாம் கழிச்சிட்டு இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு இடம் அந்த பணத்தை, அந்த இடத்துல ஒரு சின்ன ஷெட்டு தான், ஒரு 100 பேர் உட்காரக்கூடிய அளவிற்கு ஒரு ஆலயத்தை கட்டி கொடுத்தோம். என் பிள்ளைங்க கேட்டாங்க, இதை விற்கிறீங்களேன்னு சொல்லி. பரவாயில்லை, ஆண்டவருக்காக செய்வோம். நடந்தது என்ன தெரியுமா, சில வருடங்களுக்கு முன்பு கர்த்தர் எனக்கு ஒரு புதிய காரை கொடுத்து விட்டார். வாங்கக்கூடிய, கொஞ்சம் கூட வாங்கக்கூடிய சூழ்நிலைகளே இல்லை, ஆனால் என் தேவன் எங்களுக்கு கொடுத்தார். ஒவ்வொன்றையும் கர்த்தர் கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஏன், நம் நெருக்கத்திலும் மக்களை விசாரிப்பதற்காக, ஜனங்களை போய் பார்ப்பதற்காக, அவர்களுக்கு உதவி செய்வதற்காக, அதற்காக தான் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். எஸ்தர் ராஜாதிக்கு முர்தெக்காய் சொல்லவில்லையா, இந்த உயர்வை கர்த்தர் உனக்கு கொடுத்தது எதற்கு, யூத ஜனங்களை விசாரிப்பதற்காகத்தானே. ஆகவே வேதம் சொல்லுகிறது, தாவீது சொல்லுகிறான், நம்முடைய வீட்டை குறித்ததான பக்தி வைராக்கியம் இன்றைக்கு நம்முடைய சபைக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். உங்கள் சபைக்காக இன்னொருத்தர் ஜெபம் பண்ண முடியாது. உங்களுடைய சபையின் சூழ்நிலையை நீங்கள் தான் அறிந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய போதகரை குறித்து நீங்கள் தான் அறிந்து கொள்ள வேண்டும். உங்கள் சபை மக்களை குறித்து நீங்கள் அறிந்து கொண்டு அவர்களுக்காக நீங்கள் ஜெபித்து பாருங்கள். கர்த்தர் உங்களையும் உயர்த்துவார், உங்களுடைய சபையையும் உயர்த்தி அவர் கனப்படுத்தி மேன்மைப்படுத்த வல்லவராயிருக்கிறார். எழுப்புதல், இதுதான் எழுப்புதல், இதுதான் எழுப்புதல். உங்களை கொண்டு கர்த்தர் செய்கின்ற ஒரு பெரிய காரியம் இது. ஆகவே இந்த மனுஷன் கண்ணீர் விட்டு ஜெபிக்கிறவனாய் தன்னுடைய சபைக்காக, சபைக்காக. பொதுவாக நம்ம கேட்டோம்னா எத்தனை பேர் இந்த சபைக்காக ஜெபம் பண்ணுறோம், நிறைய பேர் ஏராளமான பேர் கைத்துக்குருவாங்க. கைத்துக்குள்ளீங்கன்னா அது எப்படி பாச கண்டுபிடிச்சியாமா, நீ ஜெபம் பண்ண மாட்டியா அப்படின்னு கேட்டுருவாங்களே அப்படின்னு ஒரு கவலை வேறு வந்துடும். ஆனால் உண்மையாக உணர்ந்து பாருங்கள், உள்ளத்தில் நினைத்து பாருங்கள், நம்ம எத்தனை நாள் இந்த சபைக்காக நம்ம ஜெபிக்கிறோம், நம்முடைய போதகருக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு வாரமும் போதகருடைய வேலைங்கிறது சாதாரணமான வேலை இல்லை, எல்லாரையும் அரவணைச்சு போகணும். என் சபையில் இருக்கிற மக்களை 1 மாதத்தில் நான் விசிட்டிங் பண்ணியே ஆகணும். 1 வாரம் நான் விசிட்டிங் பண்ணலன்னா அடுத்த வாரம் வரமாட்டாங்க, அதுக்குன்னே இன்னொரு பாஸ்டர் இருப்பார். ஏமா போயிட்டேன், நீங்க தான் வரலையே. அவர் வாரத்தில் 4 தடவை வராரு, அவருக்கு வேலை இல்லை, உன்னை கூட்டிட்டு போறதுக்கு தான் 4 தடவை வராரு. அதுலயும் ஒரு நாள் ஒரு விசுவாசி வீட்டில் சண்டை வந்துருச்சு. நைட்டு 2 மணிக்கு ஃபோன் பண்றாங்க, பாஸ்டர் எங்க வீட்டுக்கு வாங்க, என் வீட்டுக்கும் அவங்க வீட்டுக்கும் 1.5 கிலோமீட்டர், காலையில் வரப்பா. இல்லை 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 இப்பயும் வாங்க. சரி
சரி என்னவோ ஏதோ தெரியல, அந்த மனுஷன் கொஞ்சம் ஒரு முரட்டு சுபமாம அடிச்சுருப்பான்னுட்டு இருக்குது அப்படின்ட்டு வண்டி எடுத்துகிட்டு ஓடுறேன். ரெண்டு பேரும் அழுதுட்டு ஃபோன் பண்ணவங்க இப்போ சிரிச்சுட்டு வாசப்பட்டியில் உட்காந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. எப்படி இருக்குங்க எனக்கு? சுடுகாட்டு வழியா நைட்டில் கிராமத்துக்குள்ளே போகிறேன் நான். என்னன்னு கேட்டேன். ஒன்றும் இல்லை பாஸ்டர், நாளைக்கு ரேஷன் கடையில் போய் சக்கரை வாங்கிட்டு வர்றது யாருன்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனை வந்துச்சு. நீ போன்னு சொன்னேன், அவர் இல்லை நீ போனார். ஏன் நீ ஆம்பளை வீட்டில் தான் இருக்கிற, நீ போகக்கூடாதானு ஓங்கி அடிச்சு விட்டாருங்க பாருங்க, வீங்கி போச்சுன்னு காட்டுச்சு. நான் சொன்னேன், பரவாயில்லம்மா நாளைக்கு ரெண்டு பேரும் வீட்டுக்கு வாங்க, என்னை வந்து பாருங்கள், வரும்போது ஒரு 500 ரூபா எடுத்துகிட்டு வா அப்படின்னேன். எதுக்கு பாஸ்டர்? நாங்கள் என்ன ஊழிக்காரனை சும்மாவா? அங்கேருந்து பெட்ரோல் போட்டு வந்தேன், நைட்டு எவனாவது ஒருத்தன் ஏதாவது பண்ண என்ன பண்ணுறது? 500 ரூபா வாங்கிட்டு தான் விட்டேன். சும்மா இல்லை, ஊழிக்காரர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். எத்தனை உங்கள் தேசத்தின் மக்களுக்காக, சபைக்காக நீங்கள் ஜெபியுங்கள். கர்த்தர் உங்கள் சபையில் எழுப்பதில் கொண்டு வருவார். நீங்கள் ஜெபித்து பாருங்கள். இந்த வசனத்தின்படி உங்கள் நம்முடைய வாழ்க்கையை மாற்றி பாருங்கள். என் ஆண்டவர் எத்தனை நல்லவர், எத்தனை அருமையானவர். கடைசியாக ஒரு சம்பவத்தை சொல்லி நான் முடிக்க ஆசைப்படுகிறேன். அப்போஸ்தல நடவடிக்கைகளின் புஸ்தகம் 17:16 நான் வாசிக்க கேட்போம். அப்போஸ்தலர் 17:16 இருக்கையில் அந்த பட்டணம் விக்கிரகங்களால் நிறைந்திருக்கிறதை கண்டு தன் ஆவியில் மிகுந்த வைராக்கியம் கண்டு, அடுத்த வசனம், யூதரோடும் பக்தியுள்ளவர்களோடும் சந்தை வழியில் தினந்தோறும் சம்பாசனை பண்ணி ஆண்டவரை குறித்து அறிவிக்கிறான். அவன் அவனுடைய அந்த அத்தேனே என்கிற பட்டணத்தில் என்ன இருந்துச்சா, எங்கே பார்த்தாலும் விக்கிரகங்கள், ஜனங்கள் அந்த விக்கிரகங்களை வணங்கி கொண்டு இருக்கிறார்கள். அவர்களுக்குள்ளே ஒரு பக்தி இருக்கிறது, ஆனால் அந்த பக்தி ஒரு குருட்டு பக்தியாக இருக்கிறது. எதை வணங்க வேண்டும் என்று தெரியாமல் இருக்கிறார்கள். இதை பார்த்த உடனே அவனுக்குள்ள ஒரு வைராக்கியம், ஐயோ இவ்வளோ பக்தியுள்ள ஜனங்கள் ஒரு கிரியையும் செய்ய முடியாது இந்த விக்கிரகங்களை வணங்கி கொண்டு இருக்கிறார்களே, ஒரு நன்மை செய்ய முடியாது இதை வணங்கி கொண்டு இருக்கிறார்களே என்று அவன் உணர்ந்து மிகுந்த ஆவியில் அவனுக்கு என்ன வந்ததாம், ஒரு அனல் மூண்ட ஒரு வைராக்கியம் வந்தது. இன்று இயேசுவை அறியாத மக்களும் தவறான வழியிலே போகிற மக்களையும் விக்கிரகங்களை வணங்குகிற மக்களையும் பொல்லாப்பு செய்கிற மக்களையும் பாவம் செய்கிற மக்களையும் நீங்களும் நானும் அனுதினமும் பார்த்து கொண்டு இருக்கிறோம், நாள்தோறும் பார்த்து கொண்டு இருக்கிறோம். குடியார்களை பார்க்கிறோம், திருடர்களை பார்க்கிறோம், ஏமாற்றுக்காரர்களை பார்க்கிறோம், அநியாயம் செய்கிற அக்கிரமம் செய்கிற மக்களை நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம். நாம் இருக்கின்ற இடத்துல, வேலை செய்கிற இடத்துல, போகிற வருகிற இடங்களில், எல்லா இடங்களிலும் பார்க்கிறோம். ஆனால் அவர்களை குறித்து உணர்வு நமக்குள்ளே இல்லை. உணர்வுகள் வர வேண்டும். என்றைக்கு அப்படிப்பட்ட அவர்களை குறித்ததான பார உணர்வு நமக்குள்ளே வருகிறதோ அன்றைக்கே எழுப்புதல் ஆரம்பித்து விடும். அன்றைக்கே எழுப்புதல் ஆரம்பித்து விடும். இவனுக்குள்ளே இருந்த அந்த வைராக்கியம் என்ன செய்கிறது, அவனை அமைதியாய் இருக்க விடவில்லை, அமைதியாய் இருக்க விடவில்லை. அவன் எழுந்து போகிறான், வாழ்கின்ற அந்த ஜனங்களை பார்க்கிறான், அவளை குறித்து அவளுக்குள்ளே இருக்கிற பக்தியை குறித்து சொல்லுகிறான். அந்த பக்தி எப்படிப்பட்ட பக்தியாக இருக்க வேண்டும் என்பதை, இதுதான் உண்மையான பக்திக்குரிய வழி என்று சொல்லி ஆண்டவரை அவர்களுக்கு காண்பித்து காட்டுகிறான். ஜனங்கள் இயேசுவை பின்பற்றுகிறவர்களாய் மாறிவிட்டார்கள். அவர்களுக்கு தெரியாது, ரட்சிப்பின் வழி தெரியாது, பாவத்திலிருந்து விமோச்சனம் அடைகிற வழி தெரியாது. அவர்களெல்லாம் தெரிஞ்சது என்ன, குருவி ஜோசிக்காரன், கைரேகை பார்க்குறவன், போய் ஏதாவது ஒரு மந்திரம் செஞ்சுட்டு வரணும், ஏதாவது ஒரு பலி செலுத்தி பொங்க வச்சோம்னா போதும், இதுதான் நினைக்கிறான். அவனுக்கு தெரியாது. ஏனென்றால் தெரிந்து கொள்வதற்கு இல்லாதபடி பிசாசானவருடைய மனக்கண்களையும் அவருடைய உணர்வுகளையும் குருடாக்கி வைத்திருக்கிறார். நீங்களும் நான் தான் சொல்ல வேண்டும். அதனால் அந்த கர்த்தர் சொன்னார், யார் என் காரியமாய் போவார், ஏசாயா எழுமின் இருக்கின்றார், நான் போகிறேன் ஆண்டவரே, நான் போகிறேன், என்னை அனுப்பும், நான் போகிறேன். இந்த பவுல் அவன் கண்ட உடனே அவனுக்குள்ளே ஆவியிலே வைராக்கியம், வைராக்கியம் உண்டாக வேண்டும். ஜனங்களை பார்க்கின்ற பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் உள்ளம் துடித்தது. மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல இவர்கள் அவர்கள் சிதறுண்டு கிடக்கிறார்களே என்று இயேசு அவர்கள் நடுவிலே வந்தார். ரட்சிப்பின் பாதையை அவர்களுக்கு அறிவித்தார். ஜனங்கள் ஏற்றுக்கொண்டார்கள், சிலர் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏற்றுக்கொள்ளவில்லையே என்று அவர் சும்மா இருந்து விடவில்லை. ஆனால் பிசாசு செய்யறது என்ன தெரியுமா, உனக்கு மானம் வேணுமா மரியாதை வேணுமா, நீ போகாத, நீ இதை எடுத்து பேசிட்டானே என்ன பண்ணுறது அப்படின்னு நம்ம நினச்சிடறோம், சொல்லிடுறோம். உடனே நம்ம இருந்துக்கிறோம். நான் அந்த வேலையை விட்டுட்டு, சப் இன்ஸ்பெக்டர் வேலையை விட்டுட்டு வந்து ஒரு தடவை வந்த சமயத்தில்
பஸ்ல எல்லாம் ஏறி கைப்பிரதிகள் கொடுத்துட்டு இருந்தோம். ஒரு நாள் ஒருத்தன் பார்த்தான், என்னை பார்த்து அப்படியே ஒரு லுக் விட்டான். லுக் விட்டோடனே அவன் சொல்கிறான், ஏய் நீ எல்லாம் டீசன்ட் பிச்சைக்காரனாடா அப்படின்னா. அப்போ தான் நான் கீழே இறங்கி பஸ் விட்டு கீழே இறங்கி ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணேன். இதுக்கு தான் ஆண்டவர் நான் வரமாட்டேன்னு சொன்னேன். நான் அந்த வேலையில் இருந்தேனே எவனாவது இப்படி ஒரு வார்த்தை பேசியிருக்க முடியுமா? நான் போட்டிருக்கிற யூனிஃபார்ம் பார்த்தோன்னே என்ன செஞ்சுருப்பான், பயந்துருப்பான், மரியாதை போச்சே. அப்போ சொன்னார், நீ மரியாதையை பார்த்த, உன்னை ரட்சிக்கிறதுக்கு நான் என் உயிரையே கொடுத்தனேடப்பா, எவ்வளோ பாடுகளை போட்டனேடா, எவ்வளோ காரி துப்பப்பட்டேன், எவ்வளோ அவமானப்படுத்தப்பட்டேன், அன்னையோட விட்டேன், மரியாதையும் பார்க்கறதில்ல, ஒன்றுமே பார்க்கறதில்ல. இயேசுவை அறிவித்து கொண்டு இருக்கின்றேன். பிரியமான தேவனுடைய மக்களே, ஜனங்களை பார்க்கும்பொழுது நமக்குள்ளே ஆவியில் வைராக்கியம் உண்டாக வேண்டும். அழிந்து போகிறார்களே, கெட்டு போகிறார்களே, ஆண்டவரே எப்படியாவது ரட்சியும், எப்படியாவது விடுதலை தாரும் என்று நாம் கேட்கிறவளாய் மாறுவோமானால் கர்த்தர் எழுப்புதலின் அக்னியை உங்களுக்குள்ளும் உங்கள் சபைக்குள்ளும் உங்கள் தேசத்திற்குள்ளும் கொடுக்க வல்லவராயிருக்கிறார். ஒருவராலும் தடை செய்ய முடியாது. அப்படியே நாம் எழுந்து நிற்போம். எல்லாரும் ஒரு நிமிஷம் எழுந்து நின்று, ஆண்டவரே நான் ஆரம்பத்தில் ஜெபித்தேனப்பா, என் தேசத்திற்காய், என் சபைக்காய், என் குடும்பத்தில் எழுப்புதல் உண்டாவதற்காய் என்னை பயன்படுத்தும் என்று கேட்டேனே, அப்படியே என்னை கொண்டு நீ பெரிய காரியங்களை செய்யும். இந்த கேட்ட வார்த்தையின்படியாக என்னை நடத்தியர்களும் ஆண்டவரே. கண்களை மூடுவோமா? வாலிபு தங்கச்சி, பெரியவர்களே, அருமையான மக்களே, எல்லா கண்ணை மூடுவோம். கர்த்தர் உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்யட்டும். கர்த்தர் உன்னை கொண்டு ஒரு அசைவு உண்டாக்கட்டும். உன் குடும்பத்தில் ஒரு அசைவு உண்டாக்கட்டும். உன்னுடைய சபையில் ஒரு அசைவு உண்டாக்கட்டும். நீங்கள் இருக்கின்ற தெருவில் ஆண்டவர் ஒரு அசைவை உண்டாக்கட்டும். இந்த பட்டணத்தில் ஒரு பெரிய அசைவை கர்த்தர் உண்டாக்கும்படி நம்மை ஒப்புக் கொடுப்போமா? ஆண்டவர் தேடுகிறது ஒரே ஒரு பக்தியுள்ள ஒரு மனுஷன்தான். அந்த பக்தியுள்ள மனுஷன் நீங்களும் நானுமாய் மாறட்டும். அந்த பக்தியுள்ள மனுஷன் நீங்களும் நானுமாய் மாறட்டும். ஒருவேளை நமக்குள்ள குறைகள் இருக்கலாம், ஒருவேளை அதற்கான தகுதிகள் கூட இல்லாமல் கூட இருக்கலாம். ஆனால் ஆண்டவரிடத்தில் கேளுங்க, என்னை தகுதிப்படுத்தும் ஆண்டவரே, என் குறைவுகளை நீக்கும் ஆண்டவரே. ஆண்டவரே என்னை ஒரு யோசுவாவை போல, ஆண்டவரே என்னை ஒரு எஸ்ராவை போல, ஆண்டவரே என்னை ஒரு தாவீதை போல, என்னை ஒரு பவுலை போல என்னை மாற்றுங்கப்பா, என்னை மாற்றுங்கப்பா. ஆயிரம் ஆயிரமான ஜனங்களுக்கு அல்ல, என் குடும்பத்தில் இன்னும் ரட்சிக்கப்படாமல் இருக்கிற என் குடும்பத்திற்காக ஆண்டவரே என்னை மாற்றுங்க, என் வாழ்க்கையை மாற்றுங்க. எனக்குள்ளே இருக்கிற தவறுகளை ஆண்டவரே என்னை விட்டு எடுத்து போடும்படி, நான் அதை விட்டு விலகும்படிக்கு எனக்கு உதவி செய்யுங்க. கேட்கலாமா? கேட்கலாமா? நம்மிடத்தில் குறைவுண்டு, நம்மிடத்தில் குறைவுண்டு. நம்முடைய குறைவு இருக்கிறபடினால்தான் நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற மக்கள் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறாங்க, மனந்திரும்பாமல் இருக்கிறாங்க, ஆண்டவரை தேடாமல் இருக்கிறாங்க. பிரியமான தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவரிடத்தில் ஒப்புக் கொடுப்போம், ஒப்புக் கொடுப்போம், ஒப்புக் கொடுப்போம். அமைதியாக யார் இருக்காதீங்க, உங்களுடைய வலது கரத்தை உயர்த்தி தேவ சன்னிதானத்தில் நீங்கள் ஜெபிங்க. கர்த்தர் பலத்த கிரிகளை செய்வார், பலத்த அற்புதங்களை செய்வார், மகிமையான காரியங்களை செய்ய கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். அவர் அமைதியாய் இருக்கிறவர் அல்ல, அமைதியாய் இருக்கிறவர் அல்ல. அவர் ஜெபத்தை கேட்கிற தேவன், உன் விண்ணப்பத்தை கேட்கிற தேவன், உன் விண்ணப்பத்தை கேட்கிற தேவன் அவர். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. என் ஆண்டவர் நாளைக்கு செய்கிறவர் அல்ல, இப்பொழுதே செய்கிறவர். இப்பொழுதே அக்னி உண்மையில் போடட்டும். ஆண்டவருடைய அக்னி உண்மையில் பற்றி எரியும்படியாக என் ஆண்டவரிடத்தில் கேள். ஆண்டவரே உம்முடைய எழுப்புதலின் அக்னி, ஆண்டவரே கொழுந்து விட்டு எரிகிற பக்திக்கிற அக்னி எனக்குள்ளே வரட்டும் ஆண்டவரே. என்னை ஒரு பக்தியுள்ள மனுஷனாய் மாற்றட்டும் ஆண்டவரே. ஒருவேளை இவ்வளவு நாட்களான ஏனோதானோ என்று இருந்திருக்கலாம். ஆண்டவரே இந்த நாளிலிருந்து எனக்கு ஒரு பெரிய மாற்றத்தை எனக்கு உண்டாக்கி தாங்க, ஒரு மாற்றத்தை உண்டாக்கி தாங்க, என் மாற்றத்தை உண்டாக்கி தாங்க. என்ன மொத்தமா என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படட்டும். என் குடும்பத்தின் மேல் வர இருக்கின்ற ஆண்டவரே உடைய கோவாக்கினை ஆண்டவரே தடுத்து நிறுத்தப்படட்டும் ஆண்டவரே. என் சபையின் மேல் வர இருக்கின்ற கோவாக்கினை ஆண்டவரே தடுத்து நிறுத்தப்பட நான் காரணமாக இருக்கும்படி எங்களை மாற்றும் ஆண்டவரே. எங்கள் தேசத்தின் மேல் வர இருக்கின்ற உடைய கோவாக்கினை தடுத்து நிறுத்தும்படி எங்களை மாற்றுங்க, 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 மாற்றுங்க ஆண்டவரே, மாற்றுங்க ஆண்டவரே, மாற்றுங்க ஆண்டவரே, மாற்றுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. யாரும் கண்களை திறக்க வேண்டாம், இன்னும் ஒரு சில நிமிஷங்களிலே நாம் முடிக்கலாம். ஆண்டவருடைய சன்னிதானத்தில் ஜெபிக்கிறோம், ஜெபிக்க போகிறோம், நாம் ஜெபிக்க போகிறோம். நாம் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் பேசிக்கொண்டே இருங்கள்,
பேசிக்கொண்டே இருங்கள். கர்த்தருடைய ஆவியானவர் அவர் நல்லவர். அவர் நம் நடுவில் அசைவாடி கொண்டிருக்கிறவர். அவர் நம்முடைய வாழ்க்கையில மாற்றத்தை உண்டாக்கக்கூடிய தேவனவர். ஆண்டவர் புது பலனை கொடுப்பார். ஒரு புதிய வாழ்க்கையின் மாற்றத்தை உங்களுடைய வாழ்க்கையில கொடுப்பார். உங்களுடைய வாழ்க்கையிலே மாற்றம், உங்களுடைய வேலைகளிலே மாற்றம், உங்களுடைய குடும்பத்திலே மாற்றத்தை கர்த்தர் கட்டளையிட வல்லவராயிருக்கிறாரே. அந்த நல்ல தேவனுக்கு இடம் கொடுங்க, இடம் கொடுங்க, இடம் கொடுங்க, இடம் கொடுங்க, இடம் கொடுங்க. ஹாலேலூயா, 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 ஹாலேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி இயேசுவே. அசைவாடும் ஆவியே தூய்மையின் ஆவியே, அசைவாடும் ஆவியே தூய்மையின் ஆவியே, இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. ஆயிடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். தேவனே, நீர் எங்களோடு கூட பேசினீரப்பா. ஆண்டவரே, ஒரு மனுஷ சத்தத்தை அல்ல ஆண்டவரே, உம்முடைய சத்தத்தை கேட்டோம் ஆண்டவரே, உடைய வார்த்தையை கேட்டோம் ஆண்டவரே, உடைய வார்த்தையில் இருக்கிற மகத்துவங்களை கேட்டோம் ஆண்டவரே. ஒரு பெரிய எழுப்புதலுக்கு காரணமாக கர்த்தர் என்ன செய்வீர் என்பதை உம்முடைய சத்திய வார்த்தையின் மூலமாக கேட்டோம் ஆண்டவரே. அது எங்களுக்குள்ளே ஆண்டவரே நடப்பியோ, எங்களுக்குள்ளே நடப்பியோ ஆண்டவரே, இந்த ஜனங்களுக்குள்ளே நடப்பியோ ஆண்டவரே, இந்த ஜனங்களுக்குள்ளே நடப்பியோ ஆண்டவரே, இந்த சபைக்குள்ளே நடப்பியோ ஆண்டவரே, இவருடைய குடும்பங்களுக்குள்ளே நடப்பியோ ஆண்டவரே. என் தேவன் செய்ய போவதற்காய் ஸ்தோத்திரம், இறங்கி வருவதற்காய் ஸ்தோத்திரம், பலப்படுத்துவதற்காய் ஸ்தோத்திரம், தைரியப்படுத்துவதற்காய் ஸ்தோத்திரம், பலவீனங்கள் மாற்றுவதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உடைய வல்லமையின் ஆவியானவர் இவர்களை பலப்படுத்துவீராக. பலப்படுத்துங்க, 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 படுத்துங்க, படுத்துங்க, படுத்துங்க. க்ளோரி டு காட். ரீபாலா பாபா ரீ கபால பரப சந்தலபத பெரிய காரியங்களை செய்ய தொடர்ந்து காத்துக்கொள்ளும் சகல கனத்தையும் மகிமையையும் துதியும் சோத்திரங்களையும் உமக்கே எடுக்கிறோம். இயேசு இரட்சகரின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.